பிரச்சாரர்களை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதில் ஒவ்வொரு அறிஞர்களுக்கும் ஒவ்வொரு தலைப்பில உங்களுக்கு பாடங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்றால், நாம் திருக்குறானையும் ஆதாரப்பூர்வமான நபிமொழியை மட்டும்தான் இஸ்லாத்தின் மூல ஆதாரங்கள் என்ற கொள்கையில் நம்ம இருக்கிறோம். இந்த கொள்கையில் இருக்கக்கூடிய நாம் குர்ஆன் என்றால் என்ன, அது குறித்த முழு விவரங்களையும் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இது தாயிகளுக்கு ரொம்ப தேவை. அதே மாதிரி ஹதீஸ்னா என்ன, அதனுடைய முழு பரிமாணத்தையும் நம்ம அறிந்து கொள்ளணும். அப்பதான் நம்ம தாவா களத்தில் இருக்கும் பொழுது எந்த மாதிரியான அடிப்படை கொள்கை சம்பந்தமா எந்த மாதிரியான கேள்விகள் வந்தாலும் அதுக்கு வந்து நம்ம விளக்கம் சொல்ல முடியும். முதலாவதாக குர்ஆன் என்றால் என்ன என்றால், நம்ம ஒரு பாமரத்தனமா சொல்றதா இருந்தா அந்த புஸ்தகத்தை காட்டி தான் குர்ஆன் சொல்லிடுவோம். விளங்குதா, குர்ஆன் எடுத்து தூக்கி காட்டி இதுதான் குர்ஆன், இது ஒரு பாமரத்தனமான ஒரு பதில் தான், இது குர்ஆன் தான், அதுல உள்ள விஷயம் குர்ஆன் தான் இருக்கிறது. அல்லது என்ன செய்யலான்னு கேட்டா, அல்ஹம்து சூராவில இருந்து நாசு வரைக்கும் உள்ள 114 சூராக்கள் தான் குர்ஆன். இப்படியும் நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். ஆனா இது வந்து பாமர மக்களுக்கு உரிய விடைதானே தவிர குர்ஆன்டா என்ன என்பதற்கான பூரணமான விடை வந்து இது கிடையாது. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், குர்ஆன்னா என்ன, அப்ப எதையெல்லாம் குர்ஆன் என்று சொல்லலாம், இந்த ஒரு அடிப்படையை நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆன் என்பது அல்லாஹ்விடமிருந்து ஜிப்ரீல் என்ற வானவர் வழியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த செய்தி அப்படின்னு சொன்னா அது கூட முழுமையான இலக்கணம் ஆகாது. ஏன்னு கேட்டா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வந்த செய்தி குர்ஆன்ல இல்லாம இருக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்த அனைத்தும் குர்ஆன் கிடையாது. ஏன்னாட்டா நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில் இருக்கும் பொழுது ஒரு வானவர் ஜிப்ரீல் வந்து மனிதர் மாதிரி தோற்றத்தில் வருவார். அந்த ஹதீஸ் நீங்க படிச்சிருப்பீங்க, வெள்ளை வெள்ளையர்ந்து ஆடை அணிந்து இஸ்லாம்டா என்ன, ஈமான்டா என்னன்னு கேள்வி கேட்பார். மக்கள் ஆச்சரியத்தோட பார்ப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட சொல்லுவாங்க. விட சொன்ன உடனே கரெக்ட் தான் நீ சொல்றது, வந்தவர் என்ன செய்யறாரு, கேள்வியும் கேட்கிறாரு, கேட்டு என்ன செய்வாரு, நீங்க சொல்றது கரெக்ட் தான் பாரு. சகாபாக்களும் ஆச்சரியமா இருக்கு, என்ன ஆச்சரியம், இவர் என்ன திடீர்னு வர்றாரு, கேள்வியும் கேட்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னோன்னு நீ சொன்னா கரெக்ட் தான் வர சொல்றாரு, ரொம்ப அதிக பிரசங்கத்தனமா பேசுறாருன்னு நினைப்பாங்க. கேள்வி எல்லாம் முடிச்சுட்டு அவர் வெளியே போனோன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அவர் யாரு தெரியுமா, அவர் தான் ஜிப்ரீல், உங்களுக்கு மார்க்கத்தை கற்றுத்தருவதற்காக வேண்டி வந்தாரு, என்னிடத்துல கேள்வியை கேட்டு அதுக்கு நான் சொல்ற பதிலை வந்து நீங்கள் அறிந்து கொள்ளணும், அதுக்கு தான் வந்தாருன்னு சொல்லுவாங்க. அப்ப இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா வந்ததுன்னு புகாரியில முஸ்லீம்ல இன்னும் பல நூல்கள்ல இந்த செய்தி பதிவாயிருக்குது. இது குர்ஆன்ல இருக்குமா இல்லையா, ஜிப்ரீல் மூலமா வந்ததெல்லாம் குர்ஆன் சொன்னா இது ஜிப்ரீல் மூலமா தான் இந்த செய்தி வந்துச்சு, இது குர்ஆன்ல இருக்காது. அப்ப ஜிப்ரீல் மூலமாக வந்த செய்தி தான் குர்ஆன் அப்படிங்கிறது பொதுவா கிடையாது. ஜிப்ரீல் மூலமா வரக்கூடிய செய்தியை ரெண்டு விதமா வரும். ஒன்னு, இது குர்ஆன் என்று சொல்லி அவர் அந்த முத்திரையோட சொன்னாதான் அது குர்ஆன் ஆகும். குர்ஆன் என்கிற சொல்லாம அவங்களா வந்து சில விளக்கங்களை சொல்லிட்டு போனாங்கன்னா அது வந்து அதுவும் வகிதான். ஆனா குர்ஆன்ல இது வராது, குர்ஆன்ல எழுதப்படாது. சில செய்திகளுக்காக வேண்டி ஒன்னும் சொல்ல போனா, இப்ப மேராஜுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, தொழுகை கடமையாயிடுச்சு, கடமையான பிறகு வந்தாங்க, வந்த உடனே ஜிப்ரீல் வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இரண்டு நாள் தொடர்ச்சியா வர்றாங்க. அதாவது லுஹருக்கு வர்றாங்க, லுஹருடைய ஆரம்ப நேரத்துக்கு வர்றாங்க, அடுத்த நாள் லுஹருடைய கடைசி நேரத்துக்கு வர்றாங்க, அது மாதிரி அசருடைய ஆரம்ப நேரத்துக்கு முதல் நாள் வர்றாங்க, அசருடைய கடைசி நேரத்துக்கு இரண்டாவது நாள் வர்றாங்க, மகரிபுடைய ஆரம்ப நேரத்துக்கு மகரிபுடைய இப்படி இப்படி வர்றாங்க. வந்துட்டு போனோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நேரம் தான் தொழுகை நேரம். லுஹருடைய ஆரம்பத்திலையும் வர்றாங்க, லுஹருடைய கடைசிலையும் வர்றாங்க, நடுவில் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இருக்கும் இல்லையா, இதுதான் தொழுகையுடைய நேரங்கள் அப்படின்னு ரசூல்லா வளர்க்குறாங்க. இது யார் மூலமா சொல்லித்தரப்படுது, ஜிப்ரீல் மூலமாகத்தான் சொல்லித்தரப்படுகிறது.
ஆனா அது எதுல இல்ல, குர்ஆன்ல இல்ல. அப்ப நம்ம பொதுவா போய் மக்கள்கிட்ட போய் ஜிப்ரீல் மூலமா வந்ததெல்லாம் குர்ஆன் சொன்னீங்கன்னு வைங்க, அப்ப இது ஏன் குர்ஆன்ல இல்லைன்னு கேட்பாங்க. அந்த இலக்கணத்தை நம்ம கரெக்டா சொன்னாதான் கேள்வி வராது. அது மாதிரி வந்து நிறைய இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் செய்வாங்கன்னு கேட்டா ஒரு நாள் வருவதாக வாக்களிச்சிருப்பாங்க, வாக்களிச்சுட்டு வரமாட்டாங்க. ரசூல் சொல்லாத கவலைப்படுவாங்க, வர்றண்டார ஆளை காணாம என்று கவலைப்படுவார்கள். அப்ப மறுநாள் வருவாங்க. ஏன் எனக்கு வரலன்னு கேட்கும்போது, உங்க வீட்டுக்குள்ள வந்து ஒரு நாய்க்குட்டி இருந்தது, நாய் இருக்கிற வீடுகளுக்கு நாங்க என்ன செய்ய மாட்டோம், மலக்குகள் ஆகிய நாங்கள் வந்து வரமாட்டோம், அதனாலதான் நான் வரலன்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. இது வந்து இதுவும் புகாரில் இருக்குது. நீங்க நவீன பிரச்சனைகளின் தீர்வுகளுங்கிற புஸ்தகத்துல இந்த அதிசயம் நினைச்சிருக்கிறோம், போட்டிருக்கிறோம், கோட் பண்ணி காட்டிருக்கிறோம். அப்ப இது வந்து வஹி குர்ஆன்ல வரணுமா இல்லையா? ஜிப்ரீல் ஜிப்ரீல் தானே இதை பேசுறாரு. நாம் வந்து இந்த மாதிரி நான் இருக்கிற வீட்டுக்கு வரமாட்டோம்னு ஜிப்ரீல் சொன்னாருன்னா அது எதுல வந்திருக்கனே, குர்ஆன்ல வந்து வரல. அப்ப என்ன வழங்கி வரணும்னு கேட்டா, அல்லாவிடம் இருந்து நபி இறை தூதர்களுக்கு செய்தி வரும். அப்படி வரக்கூடிய செய்தி வந்து பல விதங்கள்ல வரும், சரியா? அந்த பல விதங்கள்ல ஒரு விதம் என்னன்னு கேட்டா வானவர்கள் வழியாக வருவது. பல விதங்கள்ல வரும். ஒரு வகை என்னது, மலக்குகள் வழியாக வருவது. அந்த மலக்குகள் வழியாக வருவது இன்னும் ரெண்டா பிரியும், ஜிப்ரீல் மூலம் வருவது, மத்த மலக்குகள் மூலம் வருவது. மத்த மாணவர்கள் செய்தி சொல்றது வர்றாங்க இல்லையா, அது மாதிரியும் சம்பவங்கள் இருக்கிறது. அப்ப அல்லாவிடம் இருந்து வர்ற செய்தி பல விதங்களில் இருக்கிறது. அதுல ஒரு விதம் என்ன, மலக்கு வழியா வர்றது ஒரு விதம். அந்த ஒரு விதத்தை ரெண்டா பிரிக்கலாம், ஜிப்ரீல் என்ற மலக்கு வழியா வருவது, வேற மலக்குகள் வழியா வருவது. வேற மலக்குகள் வழியா வருவது விட்டு வேண்டியதான், அதுக்கு குர்ஆன்ல வராது. ஜிப்ரீல் மூலம் வருவதை ரெண்டா பிரிக்கலாம். குர்ஆனை அங்கிருந்து எடுத்துக்கொண்டு லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல இருக்கிற குர்ஆனை கொண்டு வந்து சொல்வது ஒரு வகை, அதுல இல்லாம அல்லாஹ் சொல்லி அனுப்புற செய்தியை குர்ஆன் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல குர்ஆன்ல இருக்காது, அங்க உள்ள மூலப்பெறுதியில, ஆனா அவர் வந்து அல்லாஹ்வுடைய செய்தியை கொண்டு வருவார். அப்ப அப்படி வரக்கூடிய செய்திகளும் அவருடைய ஜிப்ரீல்கிட்ட வரக்கூடியதே எத்தனையா இருக்குது, ரெண்டா இருக்குது. ஒன்னு குர்ஆனு, இன்னொன்னு குர்ஆன் இல்லாது. அப்ப இப்படி அதாவது அல்லாஹ்வுடைய வகையில ஒரு ஒரு சின்ன பார்ட் தான் என்னது, குர்ஆன். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், எந்த ஒரு அல்லாஹ் ஒரு மனுஷன்கிட்ட பேசுறதா இருந்தாலும் என்ன செய்வான், மூணு விதங்களில் பேசுவான். அல்லாஹ் மனிதர்கிட்ட பேசுவார், மனிதன் நம்மள்ட்ட பேச மாட்டான், இறை தூதர்கள்ட்ட தான் பேசுவான். மனிதர்னா அதான் அங்க அர்த்தம். இறைவன் வந்து மனிதர்கள்ட்ட பேசுறதா இருந்தா எத்தனை வகையா பேசுவான், மூணு வகையா பேசுவான். ஒன்னு எப்படி பேசுவான், மின் வராய் ஹிஜாபின், அவனே பேசுவான், தன்னை மறைத்து கொண்டு பேசுவான். ஜிப்ரீல் அங்க இருக்க மாட்டாரு, நான் அந்த இறை தூதர்கள் அந்த வார்த்தையை கேட்பாங்க, அவங்க காதுல விழும், ஆனா அல்லாஹ் பார்க்க மாட்டாங்க. இப்ப நேரடியாக அல்லாஹ்வுடைய குரலையே கேட்பது என்னது, ஒரு வகை. அல்லாஹ்வுடைய அந்த சவுண்டை என்ன செய்வாங்க, இறை தூதர்கள் கேட்பாங்க, அது ஒரு வகையான செய்தி தான். அப்படி வரக்கூடிய செய்தி எதுல வராது, குர்ஆன்ல வராது. அப்படியே அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருக்கிறான், பேசி இருக்கிறான், மூசா நபிட்ட பேசுறான் இல்லையா, மூசா நபி வர சொல்லி உன் கைத்தறிய கையில என்ன வச்சிருக்கிற கேட்பான். இல்ல அவர் என்ன செய்வார், இது என்ற கைத்தறி, அது பாரு உரையாடல் நடந்து நான் தப்ப இறைவன் சொல்லி கீழே போடு பாம்பாமார், இதெல்லாம் பேச்சு நடக்குது. இந்த பேச்சுகள் எல்லாம் ஜிப்ரீல் மூலமா இல்லாம, வேற ஒரு நாள் மலக்கு மூலமா இல்லாம, நேருக்கு நேராகவே அல்லாஹ்வே பேசுனது. இதே மாதிரி நபி, இது மூசா நபி விஷயம், பிரச்சனை இல்லை, நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். ஆனால் இதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டையும் அல்லாஹ் பேசுறான். மேராஜில் நேரடியாக பேசுனது எங்க மட்டும்தான், மேராஜுக்கு அழைத்து சென்று அவங்களோட உரையாடல் நடக்கிறது. இது அல்லாஹ் அல்லாஹ்ட்டிருந்து வரக்கூடிய செய்தி தான். அப்ப நேருக்கு நேர் அல்லாஹ் பேசி இருந்தாலும் அது எதுல வராது, குர்ஆன்ல வராது. குர்ஆன் அல்லாஹ் ஒன்னு டிசைட் பண்ணி வச்சிருக்கான், அதுதான் குர்ஆன்ல வருமே தவிர, அவங்க நேருக்கு நேர பேசுனதும் ஆனா அதுவும் வஹி தான், அதுவும் இறை செய்தி தான், ஆனா அது எதுல இருக்காது, குர்ஆன்ல இருக்காது. இது ஒரு அல்லாஹ்ட்டிருந்து வரக்கூடிய செய்தி வந்து நேருக்கு நேராக அல்லாஹ் பேசுவான், நபிமார்கள்ட்ட தான், எல்லாத்தையும் இல்ல, அதுவும் எல்லா நபிமார்கள்ட்டையும் இல்ல. குர்ஆன்ல தில்க ரசூல் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, மின்ஹும் மன் கல்லம் அல்லாஹ், இறை தூதர்கள்ல அல்லாஹ் நேருக்கு நேராக பேசியவர்களும் இருக்கிறார்கள், பேசாதவங்களும் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நேருக்கு நேராக எல்லாத்தையும் அல்லாஹ் பேசல, அது நமக்கு தெரிஞ்சு மூசா நபிட்ட பேசுனதுக்கு ஆதாரம் கிடைக்கிறது, நபிகள் நாயகம் அவங்கள்ட்ட வந்து மேராஜில் பேசுனதுக்கு ஆதாரம் கிடைக்கிறது, இன்னும் கொஞ்சம் பேர்த்த பேசியிருக்காங்க சொல்லப்படல.
ஆனா அனைவர்கிட்டையும் பேசல, நேருக்கு நேராக அல்லாஹ் பேசினது வந்து மின்ஹும் மன் கல்லம் அல்லாஹ், அல்லாஹ்வோடு உரையாடியவர்களும் அவர்களில் இருக்கிறார்கள், தூதர்களில் இருக்கிறார்கள். என்ன அர்த்தம்? அனைவரும் இல்லைன்னு அர்த்தம். சிலர் பேசி இருக்கிறார்கள், சிலர் அப்படி பேசல அல்லாஹ். அப்ப இது ஒரு வகையான ஒரு செய்தி. அல்ல, இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, உள்ளத்துல போனோம், எந்த ஒரு கனெக்ஷனும் இருக்காது. ஜிபிரிலையும் அனுப்ப மாட்டான், மலக்கையும் அனுப்ப மாட்டான், அவனே காது வழியாக அந்த செய்தியை போட மாட்டான். எப்படி போடுவான்னு கேட்டா, அவங்க கல்வில போடுவான் ஒரு விஷயத்துக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு விளக்கம் நினைச்சான்னு சொன்னா, அவங்க மனசுக்குள்ள என்ன செய்வான், அதை அல்ல அவனுக்கு எது வேணாலும் செய்யலாம். அவன் நினைச்சான்னு சொன்னா செய்யலாம். நம்முடைய கம்ப்யூட்டர்ல எங்க உட்காந்துட்டு இயக்கலாமா இல்லையா, மனுஷனை இயக்கிறமா இல்லையா? அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான்டா, ஒரு செய்தியை சொல்ல நினைச்சான்னு சொன்னா அவங்க மனசுல அதுக்கான விளக்கத்தை போடுவான். உதாரணமா தொழுகையை நிலைநாட்டுங்கள்னு குரான்ல இருக்குது, அவ்வளவுதான் குரான்ல இருக்குது. தொழுகண்டா என்ன, எப்படி செய்யணும், அதெல்லாம் இதுல இல்ல, குரான்ல இல்ல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு செஞ்சு காட்டுறாங்கன்னு குனிஞ்சு, இதெல்லாம் அவங்களுக்கு தான் இறைவன்ட்டு தான் வந்துச்சு. எப்படி வந்துச்சு? ஜிப்ரீல் மூலமாக வரல, நேருக்கு நேரா பேசியும் வரல. அல்லாஹ் வந்து அவங்க உள்ளத்துல என்ன செய்வான், தொழுகை நிலைநாட்டுன்னு சொல்லும் பொழுது அது என்ன ஏதுங்கிற விவரம் இங்க இருக்காடா, உள்ளத்துல அல்லாஹ் என்ன செய்வான், பதிய வச்சிருவான். அப்ப உள்ளத்துல பதிவு செய்து சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு பாருங்களேன், அதுவும் அல்லாட்ட இருந்து வர்ற செய்தி தான். அது குரான்ல இருக்காது, அல்லாட்ட இருந்து அந்த செய்தி வரும், ஆனா இதுல இருக்காது, வந்து குரான்ல இருக்காது. அப்ப அப்படி குரான்ல சொல்ற மாக்கான்லி பஷரின், எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் ஐயும் பள்ளி மகுல்லாக இல்லா வகையன், அல்லாஹ் பேசுறதா இருந்தா வகின உள் உணர்வு, வகின உள் உணர்வை ஏற்படுத்தி தான் அல்லாஹ் பேசுவான். ஒரு வகை உள் உணர்வை ஏற்படுத்துறது என்னது, இந்த மாதிரி மனசுக்குள்ள கொண்டு போடுவது, கனவுகள்ல கூட போடுவான் அல்லாஹ். நமக்கு இல்ல, நபிமார்களுக்கு கனவுகள்ல கூட மார்க்க சட்டத்தை நிச்சயமான். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து நம்ம பின்பற்ற சொல்றான் அல்ல, அவங்க வந்து பிள்ளையா இருக்கிறதா கனவுல தான் கண்டாங்க, பிள்ளையா அறுத்தாங்க. நம்ம கனவு நல்லா செய்ய முடியுமா? செய்ய முடியாது. இப்ப நபிமார்களுக்கு வந்து கனவு மூலமாக கூட அவன் நினைத்த செய்தியை கொடுப்பான், அது கூட வகிதான். அப்ப கனவுல போடுவது, முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உள்ளத்துல ஒரு கருத்தை பதிவு செய்வது, இது மாதிரி எல்லாம் நமக்கு அல்லாட்டிருந்து வரக்கூடிய செய்திகள் இருக்கிறது. அப்ப ரெண்டு வகையாச்சு, ஒண்ணு வந்து ஒரு நேருக்கு நேரா பேசுறது அல்லாட்டிருந்து வரக்கூடிய, அல்லாட்டிருந்து வரக்கூடியதான் மார்க்கம், அதை குரானேஷன் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். குரானேஷன் என்னன்னு விளங்கணும்ல, அதுக்காக சொல்றேன். அல்லாட்டிருந்து வரக்கூடிய செய்தி பல விதங்களில் இருக்கும். ஒன்னு, அல்லாவே நேரடியாக பேசுவான், ஆனா அது வந்து குரான் கிடையாது. நேரடியாக பேசுவான் அது குரான் கிடையாது, அது அது ஹதீஸ் வரும், ஹதீஸ்ல அதெல்லாம் சேரும், அது குரான் கிடையாது ஆனா நேரடியாக பேசுவான் அப்படின்னு ஒண்ணு. இன்னொன்னு என்ன, வந்து உள் உணர்வை ஏற்படுத்துறது, எந்த பேச்சும் பேசவும் மாட்டான், ஆளை அனுப்பவும் மாட்டான், அவன் சொல்ல நினைக்கிற செய்தி இங்க போய் பதிஞ்சிடும். பதிஞ்சவனும் அவங்க வாயில இருந்து நினைச்சுவாங்க, அதை சொல்லுவான், அவங்களுக்கே தெரியாது. ஐடியா பண்ணி சிந்திச்சு பார்த்தாலும் நினைச்ச மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, அதுவாகவே உள்ளத்துல வந்து பதிந்து கொள்ளும். அது ஒரு வகை. இரண்டாவது வகை, மூணாவது வகை என்னன்னு கேட்டா, அவ் ரசூலன், ஒரு தூதரை அனுப்பி அவன் என்ன செய்வான், அந்த செய்தியை சொல்லுவான். அப்ப நல்ல மூணு சொல்றான் விளங்கிருச்சு, என்ன சொல்றான், இல்லா வகையன், அவ் மிம்மராய் ஹிஜாபின், அவ் யுர்சில ரசூலன், அல்லாட்டிருந்து செய்தி வர்றாருந்தா உள் உணர்வில் வரும், அல்லது நேருக்கு நேராக வரும், அல்லது தூதர் வழியாக வரும். அப்ப மூணு வகையில் அல்லாட்டிருந்து செய்தி வருது. இந்த தூதர் வழியாக வருவது தான் நம்ம என்ன செய்யறோம், ரெண்டா பிரிச்சு மர ரெண்டா பிரிக்கிறோம். தூதர் வழியாக வருவதுங்கிற ஒரு செய்தியை தான் என்ன செய்யறோம், அதாவது மத்த மலக்குகள் மூலமா வருவது, ஜிப்ரீல் மூலமா வருவதுன்னு அதை ரெண்டா பிரிக்கிறோம். ஜிப்ரீல் மூலமா வருவதை மறுபடியும் ரெண்டா பிரிக்கிறோம். குரான் என்ற அடிப்படையில் வருவது, குரான் அல்லாமல் வருவது. அப்ப குரானை விட ஹதீஸ் தான் பெருசு அளவுல. வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு, 5 டிவிடிகளாக விலை ₹150 மட்டுமே, கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் நம்பர் 30 அரமனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 1. இஸ்லாத்தை குரான் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம் அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்,
அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ₹150 மட்டுமே. தமிழ்நாடு தொழில் ஜமாத்தின் புதிய வெளியீடு மாதம் ஒரு பிரசுரம் கட்டுரைகளின் தொகுப்பு விலை ₹120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் N30 அரண்மனை காரன் தெரு மன்னடி சென்னை 1 செல் 9500168989. குரான் அல்லாத இறைச்சி தான் கூடுதலா இருக்கு, அதான் ஹதீஸ் எல்லாம் வாழ் வாழ்மா இருக்குது. ஹதீஸ் தான் நம்ம ஏன்னு கேட்டா, குரான் என்பது வந்து அல்லாட்டிலிருந்து வந்த ஒரு செய்தியில சின்ன ஒரு செக்ஷன் தான், சின்ன ஒரு அளவு மட்டும்தான் என்னது அந்த அல்லாட்டிலிருந்து குரான் என்ற அடிப்படையில் வந்தது. இப்ப உங்களுக்கு பாயிண்ட் விளங்கிருச்சா? அல்லாட்டிலிருந்து வரக்கூடிய செய்தி வந்து எத்தனை? 3. ஒன்னு நேருக்கு நேரா பேச, ஒன்னு வந்து வகி உள்ளுணர்வுகள் பேசுறது, அது குரான் கிடையாது. இன்னொன்னு வந்து நேருக்கு நேரா பேசுறது, அதுவும் என்ன இல்ல குரான் கிடையாது. இன்னொன்னு தூதர் அனுப்பி பேசுவது, அதுவும் முழுசும் குரான் கிடையாது. அந்த தூதர் அனுப்பி பேசுவதுல ஜிப்ரீல் மூலமா வந்தா தான் அது என்னது குரான். ஜிப்ரீல் மூலமா வந்த எல்லாம் குரானா? அதுவும் அப்படியும் கிடையாது. ஜிப்ரீல் மூலமா வந்ததுல குரான் என்று எதை சொன்னாரோ அது குரான். குரான் என்று சொல்லாம ஒரு வாட்டி வந்து பேசிட்டு போனார்ன்னு சொன்னா அதுவும் வஹிதான், ஆனா என்ன இல்ல குரான் கிடையாது. இப்படி நம்ம விளங்கிக்கிறோம். அதனாலதான் நீங்க ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இருந்த வஹி வரும்போது பல விதங்கள்ல வரும்னு சொல்றாங்க. எப்படி வரும்? குரான் மட்டும் அது சொல்லல, ஏன்னா குரான் தான் ஒரே வகண்ட ஆயிடுச்சு. குரான்னா நஸல பிஹி ரூஹுல் அமீன், ஜிப்ரீல் வந்து அதை இறக்கினாரு, அலா கல்பிக்க உன்னுடைய உள்ளத்துல இறக்கினார்னு சொல்லி குரான் வந்த விதம் என்னதான்? ஜிப்ரீல் மூலமா மட்டும்தான் குரான்ல இருக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன வரும்னு கேட்டா, அந்த வஹியை சொல்லும் பொழுது அதாவது செல்சலத்தில் தரிசனம் வரும், அதாவது மணியோசை, அதாவது இந்த வகி அல்லாட்டிருந்து செய்தி வர்றதற்கு ஒரு மணியோச மாதிரி ஒரு ஒரு இது வரும். அப்ப என்னவாயிரும்? உள்ளத்துல செய்தி பதிஞ்சிடும், சரியா? அல்லது ஏத்தில் மலக்கு, மலக்கு வந்து எனக்கு சொல்லி தருவாருங்கிறாங்க. வகி வர்றதே நம்ம குரான் மட்டும்தான் வகி நினைச்சிட்டு இருக்கிறோம். ரசூல்லாவுக்கு அந்த புகாரில எப்படி வகி ஆரம்பித்திருந்து நீங்கள் முதல் ஹதீஸ் எடுத்து பார்த்தாலே என்னவாயிரு, ரெண்டாவது ஹதீஸ் எடுத்து பார்த்தாலேயே இந்த சம்பவங்கள் வரும்போது ரசூல்லா என்ன சொல்லுவாங்க? எனக்கு வகி வரும், ஒன்னு மலக்கையின் முன்னால் வந்து என்ன செய்வாரு, செய்தியை சொல்லுவாரு, இன்னொரு வகையாகவும் எனக்கு வகி வரும், அது எப்படின்னா மணிமோசம் மாதிரி வரும், அதுக்கு உள்வாங்கி கிரகிச்சு நான் என்ன செய்வேன், புரிந்து கொள்வேன், அது ரொம்ப எனக்கு கஷ்டமாகவும் இருக்கும் அப்படின்லாம் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அப்ப வந்து அதுல அந்த ரெண்டுல ஒண்ணு வந்து குரான சொல்றாங்க, இன்னொன்னு வேற விதமா உள்ளத்துல எல்லாம் போடுவான அதை சொல்றாங்க. அப்ப குரான் மட்டும்தான் வகி கிடையாது, குரான் அல்லாத வகையும் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரியாக அல்லாட்டிருந்து வரக்கூடிய செய்தி வந்து பல விதம் 3 வகையில் இருக்கிறது. அந்த 3 வகையில 3வது வகை வந்து அது 2 வகையா பிரிக்கிறது, அந்த 2 வந்து இன்னொரு 2 வகையா பிரிக்கிறது, அதுல ஒரு வகை தான் என்னது குரானு. இப்ப குரான்டா என்னன்னு கேட்டா எப்படி சொல்லணும் சுருக்கமா? அல்லாவிடம் இருந்து ஜிப்ரீல் வழியாக குரான் என்று சொல்லி, அந்த குரான் என்று சொல்லி வந்தா தான் என்னது குரான். குரான் என்று அவர் சொல்லி அறிவித்த செய்திகள் குரானு. இந்த குரான் என்று சொல்லிங்கிறத சேக்கல் என்று சொன்னா ஜிப்ரீல்ட வந்து எல்லாம் குரானாய் போயிடும். அப்புறம் நாளை கேட்பான், ஜிப்ரீல்ட வந்ததுங்கிறீங்க, இந்த இருக்கு இந்த குரான்ல இருக்கா, குரான் பாதுகாக்கப்பட்டிருக்கான்னு கேட்பான். குரான்ல பாதுகாக்கப்படல, குரான்ல இந்த ஜிப்ரீல் வந்து சொல்லியிருக்கிறார் ஹதீஸ்ல இருக்குது, அது எங்க காணா? குரான்ல காணு கேட்பான். ஒழுங்கா சொல்லலன்னா குரான் இன்னதுன்னு ஒழுங்கா சொல்லிட்டோம் சொன்னா இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வராது. இது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், விளங்கிக்கணும். குரான்டா என்ன நம்ம விளங்கிட்டோமா? இது ஒன்ன தவிர பாக்கி எல்லாமே என்ன செய்யறாங்க, ஹதீஸ்ங்கிற வார்த்தையில் நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா ஹதீஸ்ங்கிற வார்த்தை வந்து பின்னாடி கண்டுபிடிக்கப்பட்டதுதான். அல்லாஹ்வுடைய இதுல வந்து ஹெக்மத்துங்கிற வார்த்தை தான் போடுறோம், அழகுதா? அல் கிதாப உல் ஹெக்மத, கிதாபையும் நம்ம கொடுத்துருக்கிறோம், ஹெக்மத் என்ற ஞானத்தையும் கொடுத்துருக்கிறோம் அப்படிங்கிறான். இதெல்லாம் ஹெக்மத்துல வந்துடும் இல்லைங்களா? நடைமுறையில ஹெக்மத்துக்கு என்ன செஞ்சாங்க, ஹெக்மத்துன்னு பேர் வச்சு நல்லா இருந்திருக்கும். இவங்க ஹதீஸ்னு வச்சதுனால ஹதீஸ் இருந்து குரான், ஹதீஸ் குரான் ஹதீஸை பின்பற்றுனு இருக்கான்னு கேட்கறான். இவங்க தப்பா பேரை வச்சு விட்டாங்க. ஹதீஸ்ன்னு பேர் வச்சது என்னது சரியான ஒரு வார்த்தை பிரயோகம் கிடையாது. குரான்ல அல்லாஹ் சொல்லக்கூடியதை வைத்து அது ரெண்டாவது வருவோம், ஹதீஸை பத்தி பேசும்போது அப்புறம் பாத்துக்கிறோம். சுருக்கமா சொல்றதா இருந்தா என்னன்னு கேட்டா, இது குரான் அல்லாத மத்த எல்லாம் நம்ம நடைமுறையில பேசிக்கிறோம், ஹதீஸ்னே பேசிக்கிறோம். இப்ப இந்த 3 வகையில குரான கழிச்சிட்டு உள்ள எல்லாமே எதுல சேரும்? ஹதீஸ்ங்கிற வகையில சேரும், சரியா? அதுல கூட சில பேர் இப்படி தப்பா சொல்லுவாங்க,
அல்லாஹ் பேசுற மாதிரி வந்தால் என்னது குர்ஆன், அல்லாஹ் பேசுற மாதிரி வராட்டின்னு இல்ல குர்ஆன் இல்லை அப்படிம்பாங்க. அல்லாஹ் பேசுற மாதிரி உள்ளது ஹதீஸில் இருக்கு, குர்ஆன்ல இல்லாம இருக்குது. நோன்பு எனக்குரியது, நானே கூலி கொடுப்பேன்ற ஹதீஸ் இருக்குது. நானே கூலி கொடுப்பேன்னு அல்லாஹ் தானே சொல்றான், அப்ப குர்ஆன்ல தானே இருக்கணும். அந்த அளவு எல்லாம் கிடையாது. ஜிப்ரீல் ஒன்று சொன்னாதான் குர்ஆன் ஆகும். இதெல்லாம் அல்லாஹ் சொல்றத உள்ளத்துல என்ன செய்வோம், அதை போடுவோம். இந்த ஹதீஸ புதுசின்னு பிரிச்சு வச்சுக்கிறாங்கல்ல, அல்லாஹ் சொல்ற மாதிரி வரக்கூடியது அதெல்லாம் என்னது, அல்லாஹ் சொல்ற மாதிரி இருந்தாலும் எதுல வராது, குர்ஆன்ல வராது. அவங்கதா ஃபிரௌனை பத்தி சொன்னாலும் குர்ஆன்ல வரும். குர்ஆன் குர்ஆன் அவ்வளவுதான். அவங்கதா நான் பேசுறேன்னு சொன்னா தான் குர்ஆன் கிடையாது. எந்த மாதிரி ஸ்டைல்ல வரலாறு சொன்னா கூட, இப்லீஸ பத்தி பேசினா கூட, அது என்னதான், அது குர்ஆன் சொல்லி சொல்லிட்டு அதான் குர்ஆன், அதான் அளவுகள். அப்ப அல்லாவிடம் இருந்து ஜிப்ரீல் மூலமாக குர்ஆன் என்று சொல்லி எந்த செய்திகள் எல்லாம் வந்ததோ அதுதான் என்னது குர்ஆன். இது அல்லாத முறையில் எந்த முறையில் நபிக்கு வந்த செய்தியா இருந்தாலும் அது இன்னொரு வகி, அது ஹதீஸ் இப்போதைக்கு வச்சுக்குவோம். சரியா, இதை நம்ம வந்து விளங்கிக்கிறோம். இந்த அடிப்படை மனசுல இருக்கணும். அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த குர்ஆன்ங்கிறது என்ன, அல்லாட்டிருந்து வருது. அல்லாட்டிருந்து வருதுன்னா அது வந்து என்ன மாதிரி இந்த குர்ஆன் வந்தது என்று கேட்டோம்னா, அது வந்து ஒளி வடிவமாக தான் வந்துச்சு. அதாவது ஒளினா சத்தம், ஓசை வடிவமாக தான் செஞ்சு வந்துச்சு குர்ஆன். இப்படி டெய்லி ஒரு பேப்பரை கொடுத்துட்டு போகல, இன்னைக்கு இந்த பேப்பரை வச்சுக்கணும், மொத்தமாக புக்காவும் கொடுக்கல, மொத்தமாக குர்ஆனை கொண்டாந்து இப்படியும் ஜிப்ரீல் வந்து கொடுக்கல. அல்லது அப்பப்போ எழுத வேண்டிய சொல்ல வேண்டிய செய்திகளை ஒரு துண்டு பேப்பரில் எழுதி கொண்டு வந்து இன்னைக்கு உள்ளது இந்த வச்சுக்கிறேங்க அப்படின்னு வரல. நசலகு அலா கல்பிக்க, உன் உள்ளத்தில் தான் அவன் இறக்கினான். குர்ஆன் எங்க இறக்கப்படுது, உள்ளத்தில் தான் இறக்கப்படுகிறது. உள்ளத்தில் இறக்குறதுனாலே இந்த மெட்டீரியல்லாம் தேவைப்படாது, பேப்பர் பேனா தோல் எலும்பு அதுங்களுக்கெல்லாம் வேலையே கிடையாது, அது உள்ளத்தில் தான் இறக்கப்படுது. அப்ப இந்த குர்ஆன் வந்து அல்லாவிடமிருந்து வந்தது எப்படின்னு கேட்டா, அந்த சத்தமாகத்தான் வந்தது, ஓசை வடிவமாகத்தான் வந்தது. எழுத்து வடிவத்துக்கும் குர்ஆனுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது ஃபஸ்ட்டு, இது ஆழமாக இருக்கணும். இதில் மட்டும் நம்ம தெளிவில்லைன்னு சொன்னால் குர்ஆன்லேயே நெஞ்சிடுவாங்க, வந்து குழப்பம் இருக்குன்னு ஆக்கிடுவாங்க. நீங்கள் அந்த கிறிஸ்துவ விவாதம் கூட பார்த்துக்க மாட்டீங்க, ரெண்டாவது தலைப்புல விவாதம், பின்னாடி பார்த்தா உங்களுக்கு சரி போடுவாங்க, பார்த்தா தெரியும். அதில் என்ன கேட்குறாங்க, குர்ஆனுங்கிறீங்க, அந்த குர்ஆன் இப்படி இருக்குது, இந்த குர்ஆன் இப்படி இருக்குது, இந்த குர்ஆன் இப்படி இருக்குன்னு அந்த எழுத்தில் சில வித்தியாசங்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வச்சுக்கிட்டு கேள்வியை கேட்டு எது அல்லாட்டிருந்து வந்தது, இந்த மாதிரியான ஒரு கேள்வியெல்லாம் என்ன செய்யறாங்க, கேட்கறாங்க. இதெல்லாம் வந்து குர்ஆன் என்னங்கிறத கரெக்டா விளங்கி இருந்தோம்னா நம்மள்ட இந்த கேள்வி நிக்காது. அதை விளங்கலன்னா குழம்பிடுவாங்க. அவன் என்ன செய்வான், இந்த பாருங்க, சவுதி குர்ஆன பாருங்க, இது இந்தியா குர்ஆன பாருங்கன்னு இதை எடுத்து காட்டுவான். அதுல உள்ள வார்த்தைக்கு இதுல உள்ள வார்த்தைக்கும் ஒரு வித்தியாசமா டிஃபரெண்டா நினைச்சிருப்பாங்க, பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. உடனே என்ன செய்யறது, பத்தி குர்ஆன் வந்து பத்தி முரண்பாடா இருக்குது, இது குர்ஆன் அது குர்ஆனான்னு பயங்கரமா என்ன செய்வாங்க, கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அதுக்கெல்லாம் இடமே கிடையாது. ஏன்னு கேட்டா, குர்ஆன் என்பது அல்லாவிடம் இருந்து இந்த புஸ்தகமாவெல்லாம் வரல. எப்படிதான் வருது, ஜிப்ரீல் ஓதி காட்டுவாரு, உள்ளத்துல வந்து பதிந்து கொள்ள. இந்த ஆதாரங்கள்லாம் உங்களுக்கு அதுல எழுதிருக்குது. இப்ப நான் சொல்லக்கூடிய ஆதாரங்கள் எல்லாம் ரிப்பீட் தான் உங்களுக்கு, ஏன் ரிப்பீட்டா நான் சொல்றேன்னு கேட்டா, இது காலத்துக்கு மக்களுக்கு உதவுறதுக்காக வேண்டி அந்த செய்திகள் போகணும், ரெக்கார்ட் ஆக்குறாங்க இல்லையா, அதுக்காக தான் டீட்டெயிலா சொல்றேன். புஸ்தகத்துல சொன்னது உங்களுக்கு போதும். அல்லாஹ் குர்ஆனை பத்தி என்ன செய்யறான்னு கேட்டா, இதா கரானாகு கொத்தபி குர்ஆனா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன குர்ஆன் அல்லாஹ்விடம் வந்த உடனே, ஜிப்ரீல் மூலமா வந்த உடனே மனப்பாடம் பண்ணுவதற்கு ரொம்ப ரிஸ்க் இருப்பாங்க. ஒரு விஷயத்தை வந்து சொன்னோம், மனப்பாடம் பண்றது திருப்பி எல்லாம் ரிப்பீட் பண்ணுவோம் இல்லையா, நாலு தடவை ஓதி பார்ப்போம் இல்லையா, அப்படிலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப கவனம் எடுப்பாங்க. எதுக்காக வேண்டி, குர்ஆனை மன்னம் செய்வதற்காக வேண்டி. அல்லாஹ் அதை கண்டிக்கிறான், உனக்கே அந்த வேலை, லாத்து ஹர்ரிக் பிஹி லிசானக, உன்னுடைய நாக்கை வந்து அசைக்காத, லிதாஜலபி, அவசர அவசரமா மனப்பாடம் பண்ணுவதற்காக வேண்டி நாம இப்ப ரிப்பீட் பண்ணி ஓதிக்கிட்டு இருக்காத. என்ன இதா, அதாவது என்ன அலைனா ஜமாஹு குர்ஆனா, அதை உள்ளத்துல திரட்டுறது ஏன் வேலை, நீ பாட்டுக்கு இப்போ சொல்றது காது கொடுத்து கேளு, அப்புறம் பார்த்தா டேப்பர் கேள்வி பதிவாரம் பதிவாயிரும். மனப்பாடம் பண்றதுக்கு பெரிய முயற்சி எடுக்க வேண்டியதில்லை. இறை தூதரா தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மட்டும் ஒரு சிறப்பான ஒரு தகுதி எல்லாம் கொடுக்குறான். என்ன தகுதி, ஓதுறது கேட்கறது மனப்பாடமாயிரும், கேட்கற எல்லாம் மனப்பாடமாகாது, குர்ஆன் மட்டும்தான் மனப்பாடமாகும். மற்ற மனிதன் மாதிரி முயற்சி பண்ணணும், மற்ற விஷயங்கள்லாம் என்ன செய்யணும், மனிதன் மாதிரி திருப்பி திருப்பி உருப்படணும். குர்ஆன் என்பதை மனப்பாடம் செய்வதற்காக வேண்டிய அவங்களுடைய உள்ளத்தை எல்லாம் என்ன செய்யறான்,
ஒரு விதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். எப்படி நம்ம கேசட்டை போட்டு விட்டு நம்ம ஓதுறோம்னு சொன்னா எனக்கு சரியா பதிவாக இன்னொரு தடவை ஓதுங்கன்னு கேட்கும்போது இருக்காது, அது பாட்டு கடையும். வீடியோ ரெக்கார்டு பண்றோம் இல்லையா, நம்ம பேசுறது வந்து அப்படியே ரெக்கார்ட் ஆயிடும். நம்ம பேசுவது ரெக்கார்டு பண்ணுவதற்காக வேண்டியது உருப்பிடக்கூடியதோ ரிப்பீட் கேட்கக்கூடிய தன்மையெல்லாம் இதுல இல்ல, இந்த எந்திரங்கள்ல கிடையாது. இந்த தன்மை அங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எந்திர இருக்குது. வித்தியாசம் என்னன்னு கேட்டா இதுக்கு விளங்காத உங்களுக்கு விளங்கும், அதான் வித்தியாசம். எந்திரத்துக்கு விளங்காம காப்பி பண்ணி பதிவு பண்ணிக்கிறோம், ரசூலுல்லாஹி என்ன செய்யும், பதிவாகவும் ஆகும் செய்தி விளங்கவும் செய்யும். இது எந்திரத்துக்கு மேல ஒரு வகையில இந்த மனப்பான ஆகுற விஷயத்துல ஒரு டேப் ரெக்கார்டு மாதிரி இருந்தாலும் அது போக கூடுதல் என்னது, டேப் ரெக்கார்டுக்கு விஷயம் விளங்காது, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு என்ன விஷயம் வருதுன்னு விளங்கும். அப்ப அல்லாவிடமிருந்து வரக்கூடிய அந்த செய்திகள் வந்து நபிகள் நாயகம் அவர்களுக்கு உள்ளத்தில் தான் என்ன செய்கிறது, இறங்கினது, ஓசையாகத்தான் இறங்கினது, ஒளி வடிவமாகத்தான் இறங்கினது, வரி வடிவமா இறங்கவே இல்லை. அந்த ஒளி வடிவமா இறங்கினது வந்து அல்ல பாதுகாக்கிறாங்க. குர்ஆன்ல என்ன இருக்கிறது, இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிழூன், இந்த போதனையை நாம தான் இறக்கினோம், நாமே அதை பாதுகாப்போம். குர்ஆனை எல்லாம் வந்து பாதுகாக்கிறான், எங்க பாதுகாக்கிறான், உள்ளத்தில் பாதுகாக்கிறான். உள்ளத்தில் பாதுகாப்பதாக அல்லாஹ் சொல்றான், தில்க ஆயாத்தும் ஃபி சுதூர் அல்லதீன ஊத்துல் இல்ம, கல்வி கொடுக்கப்பட்ட மக்களின் உள்ளங்களில் தான் இந்த வசனங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. அப்ப அல்லாஹ் ஜிப்ரீல்கிட்ட சொல்ல, ஜிப்ரீல் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்ல, அவங்க உள்ளத்துல பதிவாயிருமா, அவங்க மக்களுக்கு என்ன செய்வாங்க, எடுத்து சொல்லுவாங்க. மக்கள் கேட்டு என்ன செய்வாங்க, அதை ஒண்ணுனா மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க. அப்ப இந்த மனப்பாடம் பண்ணுவதை உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி அஞ்சு வேலை தொழுகையில ஓதி காட்டுவாங்க, எழுத்தர்களை கூப்பிட்டு ஓதி காட்டுவாங்க. அதனை மார்க்கப்பட்டு இந்த மாதிரியான ஈடுபாடுலாம் அதிகமா இருந்த காலமா இருந்ததுனால இதுக்காக கஷ்டப்பட்டு என்ன செய்வாங்க, மனப்பாடம் பண்ணக்கூடிய தோழர்களும் இருந்தாங்க. குரான் என்னென்ன இன்னைக்கு குரான் இருந்துச்சு, இன்னைக்கு இந்த வசனங்கள் வந்துச்சான்னு கேட்டு கேட்டு மனப்பாடம் பண்ணக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க, அதிகமா இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த அந்த சமுதாயத்தை அல்ல அப்படி வந்து குரானை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அந்த சமுதாயத்தை ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தணும். என்ன பலவீனம், எழுத படிக்க தெரியாது. ரசூலுல்லாவுக்கும் எழுத படிக்க தெரியாது, அந்த மக்களுக்கும் எழுத படிக்க தெரியாது. கொஞ்சம் பேருக்கு தெரியும், ஒருத்தருக்கும் தெரியாத அர்த்தம் கிடையாது. ஒரு சமுதாயத்தில் எழுத படிப்பு இல்லைன்னு சொன்னா அதிகமான மக்களுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். எந்த சமுதாயத்திலும் விதிவிலக்கா பத்து பேர் என்ன செய்வாங்க இருப்பாங்க, கொஞ்சம் பேர் எழுத தெரிந்தவர்கள் இருந்தார்களே தவிர மேக்சிமம் யாருக்கும் என்ன செய்யாது, எழுதவும் தெரியாது வாசிக்கவும் தெரியாது. அப்ப யார் வந்து எழுதவும் படிக்கவும் தெரியலையோ அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நினைவாற்றல் வந்து அதிகமா இருக்கும். சொன்னது என்ன செய்வாங்க, கரெக்டா மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க. எப்ப எழுதியும் அதை பதிவு செஞ்சு படிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப என்னவாயிரும், நினைவாற்றல் வந்து குறைஞ்சிரும். இது வந்து அல்ல அப்படித்தான் மனிதனை வந்து படைச்சு இருக்கிறான். அதனால ஆராய்ச்சி பண்ணி இந்த ஊனமுற்றவர்கள் எல்லாம் என்ன பேர் வச்சுக்கிறாங்க, மாற்றுத்திறனாளிங்கிறான். அதாவது ஒரு திறன் போனா கூட வேற திறன் கூட இருக்கும்னு அர்த்தம். கை ஊனமுற்றவன் சொல்லக்கூடாது, அந்த கையுடைய ஊனத்துக்கு பதிலாக வேற ஒரு திறன் அவனுக்கு என்னவா இருக்கு, அதிகமா இருக்கும். கண்ணு குருடங்கிறான், குருடன் போய் எங்கேயும் ஆக்சிடென்ட்ல செத்துன பார்க்கவே இல்லை. பார்வோன்ல வந்து ஆக்சிடென்ட் ஆகிறான, தவிர குருடன் போய் எல்லையா முட்டிக்கிட்டானா, மாட்டுல முட்டிட்டான், செவத்துல முட்டிட்டான், நீங்க பார்க்க இல்லமா, அவன் தான் அதிகமா முட்டணும். அவனுக்கு எப்ப குருடாயிட்டானோ அவனுக்கு என்னவாயிரும், அவனுடைய பாது எல்லாமே வேற மாதிரி நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் என்று ஒரு சின்ன ஒரு இதா இருந்தாலும் கவனமா என்ன செய்வான், நடந்து விபத்து இல்லாம இப்ப தப்பிச்சு போற காட்சியெல்லாம் நீங்க பாக்குறீங்க. அப்ப அந்த மாதிரி பார்க்கக்கூடிய நேரத்துல எழுதவும் படிக்கவும் இல்லாத ஒரு ஆட்களா இருக்கும் பொழுது அனைத்தையுமே என்ன செய்ய, எதுலதான் வைக்கணும், மனநம் தான் செஞ்சு வைக்கணும். அந்த ஒரு நிர்பந்தம் மனநல சக்தி அதிகரிக்கும். இப்ப நம்மளே எடுத்துக்கிறோமே, உங்க தாய் தகப்பனார்கள்ட்ட போய் அந்த காலத்துல டெலிபோனு கேட்டு நம்பர் கேட்டீங்கன்னா என்ன செய்வாங்க, மனசு மனப்படமா சொல்லுவாங்க, அவர் நம்பர் என்ன, இவர் நம்பர் என்னன்னு கேட்ட என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. உங்கள்ட்ட கிட்ட சொல்ல முடியாது, உங்கள்ட்ட கிட்ட சொல்ல முடியுமா, ஒரு ஆள் நம்பரை கிட்ட சொல்ல தெரியுமா, சொல்ல மாட்டீங்க. ஏன்னா இருக்குல்லதான் பார்த்து சொல்லிடலாம்ல. அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி செல்போன் கிடையாது, இப்படி பார்த்து பார்த்து அடிக்கிறதுக்கு முடியாது, மனசு மனப்படமா தான் வச்சுக்கிறேன்னு. அப்ப என்ன செய்வாங்க, டயல் பண்ண சொன்னா இப்படி இப்படி பட்டன் நமக்குவாங்கல்ல, நமக்குவாங்க கரெக்டா டயல் பண்ணி போயிடும். அது எல்லா நம்பரும் மனசுல யாவமா இருக்கும். ஏன் எப்ப எழுதி வைக்கலையோ இங்கதான் பதியணுன்ற நிர்பந்தம் வரும்போது நல்ல ஆழமா என்ன செய்வாங்க, பதிய வச்சுக்கிடுவாங்க. இப்ப உங்க நம்பரை கேட்டா நீங்க போனை பார்த்து சொல்றீங்க, உங்க நம்பர் என்னன்னு கேட்டா முக்காவாசி சொல்ல தெரியுது, பார்த்து சொல்றேன்,
இப்ப நம்ம நம்பர் நமக்கு தெரியல, எதனால இருக்காரு. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் அவர்கள் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்கு சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள். 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விஷன் நம்பர் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் ஆன்லைன் PJ.com மற்றும் TNDJ.net இணையதளங்கள். எதெல்லாம் ரெக்கார்டு பண்ணிட்டீங்களோ அப்ப தன்னால என்ன ஆயிரேன், அந்த நினைவாற்றல் வந்து குறைஞ்சிடும். பயன்படுத்தினாக்க மனிதன் வந்து அறிவு பயன்படுத்த எவ்வளவும் தாங்கும், அவ்வளவும் அவ்வளவு லோடே தாங்கக்கூடியது. மூளைக்கு வந்து அதிக வேலை கொடுத்தாண்டு யாரையும் சொல்ல முடியாது. எந்த ஒரு மனிதனும் 2% மூளை தான் செலவழிக்கிறான தவிர 98% மூளை என்ன செய்யல, பெரிய அறிவாளிக்க பெரிய ஜீனியஸே எவ்வளவுதான் செலவழிச்சிருக்கான், அவ்வளவு லோடு அது கொடுக்கணும், அவ்வளவு தாங்கணும், அவன் அவ்வளவு கொடுக்க மாட்டேங்கிறான். அதனால மூளை வந்து என்ன செய்யாது, எவ்வளவு லோடு கொடுத்தானு அது தாங்கக்கூடிய செக்ஷன் அதுல என்ன இருக்கு, இருக்கிறது. ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்குறேன், 1000 GB ஹார்ட் டிஸ்க் வாங்குறான், 50 GB கூட ஃபைல் வச்சிருக்க மாட்டான், பேருக்கு 1000 வச்சுக்கிறோம். அந்த மாதிரி தான் ஒரு கம்ப்யூட்டர் வாங்குற மாதிரி உள்ள அனைத்து மெமோரி அதிகம் பயன்படுத்த செய்கிறோம், பயன்படுத்துறது இல்லை. அந்த மாதிரி தான் மனித மூளையிலையும் எல்லாம் என்ன செய்யறான், நிறைய வந்து அதுக்கு ஸ்டோர் பண்றதுக்கு அமைப்புல படைச்சு இருந்தா கூட நம்ம என்ன செய்யறது கிடையாது, பயன்படுத்துறது கிடையாது. அதனால எப்படி எப்படி நம்ம பயன்படுத்துறோமோ அவ்வளவுக்கு அங்க இருக்குது. பயன்படுத்த பயன்படுத்த என்னவாகும், கூர்மையாகிட்டே வரும். அப்ப அந்த அரபுகள் வந்து என்ன செஞ்சாங்க, நினைவாற்றல் ரொம்ப அதிகமா இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா உங்கள்ட்ட வந்து உங்க தாத்தாவுடைய தாத்தாக்கு பேர் என்னன்னு கிட்ட தெரியாது, நிறைய பேருக்கு தாத்தா பேரு தெரியாது, அப்பா அத்தா அளவுக்கு தான் தெரியுமே தவிர தாத்தாவுடைய பேர் என்ன செய்யாது, நம்மளுக்கு தெரியாது. சரி தாத்தா இருக்கிற தாத்தாவுடைய அத்தாவுக்கு என்ன பேருன்னு கேட்டா தெரியலேன்றோம். அப்ப நம்ம தாப்பனார் பேரை யாம வச்சிருக்கிறோம், அதிகபட்சமா போனா பாட்டனாரை யாம வச்சிருக்கிறோம், முப்பாட்டனையோ கொள்ளுப்பாட்டனையோ நம்ம யாம வச்சிருப்போம்னா யாம வச்சிருக்க மாட்டோம், தெரியாது. நம்ம இதோட நிறுத்திக்கணும், அவ்வளவு போதும், யாரு பாப்பா பேரை கேட்பான், அதிகபட்சமான தாத்தா பேரை கேட்பான், அதுக்கு மேல எவன் கேட்க போறான்னு வந்த உடனே நம்ம என்ன செய்யறது இல்ல, அதை பண்றது கிடையாது. அவங்க எப்படி இருந்தாங்க அரபுகள் வந்தா, ஒவ்வொருத்தனும் இப்படி அவங்க 40 தலைமுறை கொண்டு போவான். சேர சொல்லும் போது என்ன விஷயமா, எங்க பாப்பா அவர் இன்னாருடைய மகன், இன்னாருடைய மகனுடைய மகனுடைய மகன் மகன் 50 பேர் சொல்லுவான். அவனுடைய தலைமுறையை கேட்டா என்ன செய்வான், பாப்பாவில இருந்து இப்படி 50 தலைமுறை வரைக்கும் மனப்பாடம் பண்ணி சங்கிலி தொடரா, இவன் இவன் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து அவன் அவன் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து வாழையடி வாழைய என்ன செய்வான், அந்த மாதிரியாக வந்து பேர்களை எல்லாம் சொல்லுவான். அவ்வளவு யாவ சக்தி யாருக்கு இருந்தது, அரபுகளுக்கு இருந்தது. எழுத படிக்க தெரியாட்டாங்க அவங்களுக்கு, முழுசா ஒரு விரும்பனே மன்னனம் தான் மெயின் ஒரு குறிக்கோள், ஒரே செக்ஷன் மாற்றுத்திறனாளி மாதிரி ஏறக்குறைய இந்த ஒரு செக்ஷன் நல்லா வேலை செய்யற அளவுக்கு கூர்மப்படுத்தினதுனால எல்லாமே அப்படி எப்படி என்ன செஞ்சு உங்களுக்கு மனசுல பதிஞ்சு போயிடும். அதுக்காக வேண்டியதான் அவங்களை உண்மையா ஆக்கினாமல இருக்கலாம் அந்த சமுதாயத்தை, எழுத படிக்க தெரியாத சமுதாயம் ஆக்கினது கூட எதுக்காக இருக்கலாம், குரானை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி கூட இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி நினைவாற்றலை அதிகமாக கொடுத்து இந்த குரானை யாருக்கு வந்து அவருக்கும் எழுத படிக்க தெரியாம ஆக்கி, அவங்களுக்கும் எழுத படிக்க தெரியாததுனால அவங்களும் சார்பா என்ன செய்வாங்க, அதை கவனமா மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து குரானை வந்து அவங்க உள்ளத்துல வந்து எல்லாம் போடுறான். அவங்க என்ன செய்யறாங்க, தோழர்களுக்கு சொல்றாங்க, இதுதான் குரான்ங்கிறது. குரான் என்பது என்னது, ஒளி வடிவமாகத்தான் வந்தது. அந்த குரான்ல ஒளி வடிவமா வந்து இப்ப சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, அந்த சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா அடுத்த தலைமுறைக்கு புள்ள குட்டிகளுக்கு அவங்க கத்துக் கொடுப்பாங்க, அவங்கள மனப்பாடம் பண்ண வைக்குவாங்க. எல்லாரையும் இல்ல, சகாபாக்கள் எல்லாருமே குரான மனப்பாடம் பண்ணிருந்தாங்க இல்ல, 100-200 பண்ணிருந்தாங்கன்னு வைங்க, அந்த 100-200 பேர் என்ன செய்வாங்க, அடுத்த தலைமுறையில ஒரு 300-400 பேரை மனப்பாடம் செஞ்சவங்களா மாத்துவாங்க. இப்ப நீங்க எல்லாரும் குரான மனப்பாடம் செஞ்சதுன்னு வைங்க, உங்க நீங்க எல்லாரும் உங்க பிள்ளைய ஹாபில் ஆக்க மாட்டீங்க, உங்களும் ஒரு 10 பேரா என்ன செய்வீங்க, அதே மாதிரி உங்க பிள்ளையார் மாதிரி ஆக்குவீங்க. இப்படியே வரும்போது என்ன செய்யணும்னு கேட்டா, ஒரு சின்ன சதவிகிதம், அதாவது ஒரு 2% வச்சுக்கிறோமே, 1% வச்சுக்கிறோமே, 100 என்கிற கணக்கிலையாவது குரானை மனப்பாடம் செய்தவங்க எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறாங்க. எல்லா காலத்திலையும் 100 நூத்துக்கு ஒருவர் என்னாச்சு, இன்னைக்கு 100 கோடி பேர் இருக்கிறோம், 100 என்னாச்சு, 10 லட்சமா, 1 கோடி, 1 கோடி பேர் மனப்பாடம் பண்ணிருக்கிறான் குரான். உலகத்துல எந்த எந்த வேதத்துக்கு அப்படி இருக்குமா, 100 வச்சுக்கிட்டா
ஆயிரத்துல ஒண்ணு வச்சா கூட என்ன ஆயிரம் ஒரு லட்சம் பேர் பண்ணிருப்பான்ல. இவ்வளவு பெரிய நம்பரை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கான செக் பண்ணி சொல்றதுக்காக வேண்டி. இந்த மனப்பாடம் பண்ணுதல் என்பது சங்கிலி தொடராக வந்துகிட்டே இருக்கிறது. எப்படி வருது? ரசூலுல்லாஹ் காலத்திலிருந்து தொடர்ந்தது, அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை என்று சொல்லி சங்கிலி தொடராக இன்னைக்கு என்ன செய்யறது வந்து கொண்டு இருக்கிறது. அப்ப இன்னைக்கு வந்து ஒரு இப்ப சென்னையில இப்ப நம்ம ஒரு அறிவிப்பு செஞ்சோம்னு சொன்னா எல்லா புராணை மரணம் செஞ்சவங்களுக்கு எல்லாம் வந்து ஆளுக்கு 10,000 ரூபாய் தரப்போறோம்னு அறிவிப்பு செஞ்சு பாருங்களேன். அப்பதான் சும்மா கூட வரமாட்டாங்கல்ல. அப்ப வந்தா ஒரு 50,000 வந்து நிப்பாடுவோம். அவ்வளவு பேர் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம், டெஸ்ட் பண்ணி பரிசு கொடுக்கணும்னு சொன்னோம்னா மனப்பாடம் பண்ணுங்க. அவ்வளவு பேர் தேடுறாங்க. எந்த ஒரு புஸ்தகத்தையும் இப்படிலாம் மனப்பாடம் பண்ணி நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. திருக்குறளை மனப்பாடம் பண்ணிட்டாங்கன்னு பெரிய சாதனையை நினைச்சு பரிசு கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ஒரே ஒருத்தர் மனப்பாடம் பண்ணான்னு சொல்லி பரிசு கொடுக்குறாங்க. அதுவும் திருக்குறள் என்பது வந்து குரானோட ஒப்பிட்டு பார்த்தா ரொம்ப நம்பர்லாம் கம்மி, அளவு ரொம்ப குறைவு. அதுபோல தாய்மொழியா வேற இருக்குது, இது வந்து வேற மொழி. இந்த குரானை மனப்பாடம் பண்ணி இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. குரானை மனப்பாடம் பண்ணி இருக்கிற முக்காவாசி பேருக்கு அதோட அர்த்தம் தெரியாது. தமிழ்நாட்டுக்காரன் மனப்பாடம் பண்ண அவனுக்கு என்ன தெரியும்? அப்ப பொருள் தெரியாமலே நினைச்சிருக்கோம், நம்ம வேற ஒரு மொழியை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி மனப்பாடத்தின் வழியாக வருவதுதான் என்னது, குரான். குரான் ஒரு குரானா இல்லையான்னு டவுட் வந்தா ஹாபில்களை கூப்பிடுங்க. இந்த ஹாபில்கள் வந்து இவங்களுக்கு முந்தின ஹாபில்கள் தான் எடுத்தாங்க, அந்த ஹாபில்கள் வந்து அவங்களுக்கு முந்தின ஹாபில்கள் தான் எடுத்தாங்க. அப்படியே சங்கிலி தொடர எங்க வரைக்கும் இது போகும்? ரசூலுல்லாஹ் வரைக்கும் போயிடும். அப்ப குரானை அல்லாஹ் வந்து பாதுகாக்கிறேன்னு சொன்னா எங்க பாதுகாக்கிறான்? உள்ளங்களில் எல்லா காலங்களிலையும் மரணம் செய்தவர்கள் தான் இந்த குரானுக்கு மூலப்பிரதி. அதனாலதான் உங்களுக்கு அதில் எழுதியிருக்கணும், அந்த தொகுப்புடைய வரலாறுலயே அபூபக்கர் காலத்தில் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க பாதுகாக்கிறதுக்காக செஞ்ச ஒரு ஏற்பாடு. இப்ப அபூபக்கருடைய ஆட்சி இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்படி இருந்தா என்ன பண்ணிருப்பாருன்னு கேட்டா, இப்பதான் ரசூலுல்லாஹ் இந்த காலத்துல வாழ்ந்து ரசூலுல்லாஹ் இப்பதான் மூத்தா போயிருக்காங்கன்னு வைங்க, இப்பதான் அபூபக்கர் ஆட்சியில் இருக்காருன்னு வைங்க, அவர் வந்து சாப்ட்வேர் போட்டுருப்பாரு. அவர் என்ன வேற குரான இந்த காலத்துல இருந்தா குரானை வந்து நம்ம அப்படியே பாதுகாக்கணும் என்று இந்த மாதிரி பேப்பர் எல்லாம் கொண்டு செஞ்சிருக்க மாட்டாரு. போட்டு சாப்ட்வேர் போட்டு ரெடி பண்ணிப்பாரு கவர்மெண்ட் இந்த காலத்துல நம்ம செஞ்சிருப்பார்ல. இந்த காலத்துல அபூபக்கர் என்ன பண்ணிருப்பாங்க, சாப்ட்வேர்ல பண்ணிருப்பாங்க, மெமரி கார்டு குரான் அது மாதிரி தயார் பண்ணிருப்பாங்க. அந்த காலத்துல வந்து என்ன பாதுகாக்கிறது வந்து மனசுல பாதுகாக்கிறாங்க. ஒரு 70 மேற்பட்ட காரிகள் குரானை மரணம் செய்தவர்கள் அந்த எமாமா போர்ல கொல்லப்பட்டுறாங்க. அப்ப மனப்பாடம் செஞ்சவங்க குறைஞ்சவன அவர் கூடுதல் பாதுகாப்புக்கு செய்யறாரு. அது தேவையே இல்லாது, இல்லாட்டாலும் முழுசா அழிக்க முடியாது. அவர் என்ன பண்றாரு, பயப்படுறாரு. எல்லாரும் போயிட்டாங்கன்னா, ஹாபில்கள்லாம் போயிட்டாங்கன்னா உள்ளத்துல பாதுகாக்க அவர் அவர் நினைச்சது தப்பது, தேவையே இல்லை. அவர் எழுதாட்டா கூட என்னவா இருக்குது, அது சங்கிலியா நமக்கு வந்துதான் இருக்கும். அவர் பயந்தது தப்பு, செஞ்ச வேலை தப்பு கிடையாது. நம்ம இன்னைக்கு சாப்பிட்டு போற மாதிரி தான் அது. அவர் என்ன நினைக்கிறாரு, குரானை வந்து நம்ம எழுத்தம் ஆக்கி வச்சுக்கிருவோம், எழுத்தாக்கி வச்சா இவங்க எல்லாம் போயிட்டா கூட என்னவாயிரு, இந்த எழுத்தை வச்சு குரானை என்ன செய்யலாம் அடுத்த தலைமுறை அறிந்து கொள்ளும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் அவங்க எழுதுறாங்களே தவிர ரசூலுல்லாஹ் எழுத சொல்லி சொன்னது அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் காலத்திலேயே எழுதிக்கிற சொன்னாங்க. ஆனா எழுதிக்கிற சொன்னாலும் அதை வந்து அனைத்தையும் தொகுத்து வரிசைப்படி இது ஒண்ணு இது ரெண்டுங்கிற அடிப்படையில் அவங்க என்ன செய்யல, எழுத சொல்லல. வரும் வகி வரும் எழுதிக்கிற காமிப்பாங்க, ஆளால் அவங்க அவங்களுக்கு எழுதி வச்சுக்கிறாங்களே தவிர இந்த ஆர்டர் படியெல்லாம் என்ன செய்யல ரசூலுல்லாஹ் வந்து எழுத சொல்லல. அப்ப அபூபக்கர் பின்னாடி ஒரு சட்டப்போ பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதையே பல பிரதிகளா யார் எடுக்கிறா, உஸ்மான் எடுக்கிறாங்க. ஆனாலும் அந்த எழுத்தில் தான் பிழைகள் வந்ததே தவிர மனப்பாடம் பண்ணல என்ன வரல. பிழை இவ்வளவு செஞ்சியும் எதுக்காக செஞ்சாங்க, இது வந்து நம்ம பாதுகாக்கணும்னு செஞ்சாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா எழுத்துல என்ன இருக்கு, நிறைய மனிதனுங்கிற முறையில எழுத்துக்களில் வந்து நிறைய வந்து பிழைகள் ஏற்பட்டு இருக்குது. ஆனால் அந்த பிழைகள் இருந்தா கூட நம்ம எதை வச்சு ஓதுறோம், அந்த ஒரு ஹாபில உஸ்தாத் சொல்லி தந்துருவாரு இந்த இடத்துல இப்படி லார்டு கொடு லார்டு நீட்டாத, இதுதான் தப்பா எழுதிட்டாங்க. அப்ப எழுத்து இருக்கிறது வந்து முழுசா பாதுகாக்க மாட்டேங்குது. இந்த எழுத்தில் பிழை இருந்தா கூட எது நம்ம பாதுகாக்கிறது, குரான மனப்பாடம் தான் பாதுகாக்கிறது. ஹாபில்ட உள்ளத்துல இருக்கக்கூடியது தான் என்ன செய்யறது, பாதுகாக்கிறது. ஒருத்தர் வந்து தப்பா வந்தாருன்னு வைங்களேன், மனப்பாடத்துலயும் தப்பு வரலாம். மனப்பாடத்துல தப்பு வராதா, ஒரு தப்பா மனப்பாடம் பண்ணா, ஒரு ஆள் மனப்பாடம் பண்றவரை தப்பா பண்ண ஒரு ஆள் பண்ணலாம். பாதுகாக்கணும்னா என்னன்னு கேட்டா, இப்போ 100 பேர் ஒரு செய்தியை நீங்கள் 100 பேர் மனப்பாடம் பண்ணுறீங்க, 100 பேர் மனப்பாடம் பண்ணதுக்கு மாற்றமாக
ரெண்டு பேர் மட்டும் மிஸ்டேக்கா பண்றீங்கன்னா அப்ப என்ன செய்வோம், 98 பேருக்கு மாத்தமா பண்ண நீ தப்பா பண்ணிருக்க கண்டுபிடிச்சிடலாம். அது கூட இந்த மனப்பாடத்தில் பண்ணப்பட்டதுக்கு அதுல பிழை வராண்டா அதே வரும். மனப்பாடம் பண்ணுவதுல என்ன வரும், 100 காபில் ஒரே மாதிரி மனப்பாடம் பண்ணிருப்பானா, பண்ண மாட்டான். அந்த 100 காபில்கள்ல சில பேர் ஒன்னு ரெண்டு தப்பா பண்ணிருப்பான். தப்பா பண்ணாலும் அவன் தப்பா பண்ணான்னு கண்டுபிடிக்க முடியவே முடியாதா? எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், உலகத்துல எப்படி கண்டுபிடிப்போம்? பெருமான அதிகமான பேர் எந்த மாதிரி இருக்காங்கன்னு பார்ப்போம். அதிகமான பேர் இப்படி பண்ணிருக்கும் போது நீ மட்டும் வித்தியாசமா பண்ணா நீ தப்பா பண்ணிருக்கிற, இப்படிதான். ஒரு ஆளை வச்சு நம்ம செக் பண்ண மாட்டோம் இதுல உள்ளது கரெக்டா இல்லையான்னு சொன்னா ஒரு நம்ம டவுட் தான் செய்வோம். நீ ஒதுக்காட்டு, நீ ஒதுக்காட்டு, நீ ஒதுக்காட்டு 10 பேர்ட்டு சொல்லுவோம். மனப்பாடம் பண்ணி செஞ்சவங்கள்ட்ட 10 பேரும் ஒரு மாத்தமா இருந்தாருன்னா இவரு வந்து சரியா என்ன செய்யல, ரெக்கார்ட் பண்ணல உள்ளத்துல, இவருடைய கோளாறுனு விளைவிக்கிறோம். அப்ப அந்த மாதிரியான ஒரு மிஸ்டேக் தான் வரலாம். உள்ளத்துல பாதுகாத்தல் என்பதில் என்ன வரலாம், ஒருத்தனுடைய நினைவாற்றலும் அவனுடைய கவனக்குறைவுனால அவன்கிட்ட ஏற்பட்ட சில பிழைகள் வரலாமே தவிர அந்த பிழையை சரி பண்ண முடியும். அப்ப நல்லவங்க உறுதியானவங்களுடைய உள்ளத்துல பாதுகாக்கப்பட்டு என்ன செய்யும், அந்த குரான் நமக்கு வந்து சங்கிலியா வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். இப்ப வந்து எந்த பிரதியை கொண்டாந்து அவங்க காட்டினாலும் சேரலாம். நம்ம விவாதத்தில் என்ன செஞ்சோம், நீ எந்த பிரதியை வேணாலும் சொல்லு, அது குரானா இல்லையான்னு இந்த ஹாபில்கள் இருக்கிறாங்க, ஓத விட்டு கரெக்டா கண்டுபிடிச்சிருவோம். நீ எதை ஒன்றாலும் கொண்டாந்து காட்டு, அது ஏழை மூணுக்கு பதிலாக தாழ மூணு எழுதி தாண்டுவீங்க. மனப்பாடம் பண்ணவர் எப்படி ஓதுவாரு, ஏழை மூணு கரெக்டாக ஓதுவார்ல, ஏழை மூணு என்பதற்கு பதிலாக அவர் அச்சிடுறான். பாகிஸ்தான் இந்த குரான் அச்சிடுறோம், அச்சிடும் போது அச்சிலே தப்பு எழுதிடலாம்ல, அச்சில என்ன செஞ்சலாம், முசிரிக்குங்கிற போல மூமினின்னு போட்டு எழுதிட்டான்னு வைங்க, நம்ம மனப்பாடம் பண்றோம் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவான்ல, என்ன பண்ற வசனம், நீ ஓதி காட்டு, நீ ஓதி காட்டு, அப்ப இது பிழை. அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நம்ம என்ன செய்யறோம், குரான் வந்து ஓசை வடிவமாகத்தான் வந்தது, உள்ளத்தில் தான் அது வந்து இறக்கப்பட்டது, உள்ளங்களில் தான் பாதுகாக்கப்படுகிறது. நாம் இந்த குரானை பாதுகாப்போம் என்பது எதுலதான், உள்ளங்கள்ல தான் பாதுகாப்போம். அப்ப குரான் வந்து எழுத்துங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட், சைடு சப்போர்ட்டுக்குன்னு சில செய்வோம்ல, சைடு சப்போர்ட்டுக்காக சில காரியங்கள் செய்வோம். இப்ப நம்ம ரெண்டு பேரும் ரெண்டு கால் நம்ம நடக்கிறதுக்கு ரெண்டு கால் போதும், இருந்தாலும் என்ன செய்வாங்க, கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா ஒரு கைத்தறி வச்சுக்கிறாங்க, அது சைடு சப்போர்ட் தான், அது அப்படியே சிலிப்பிங்களே ஐட்டம் ஓட்டிக்கிறதுக்கு வேண்டிதான் வழங்குதா, ரெண்டு கால் நடக்கிறதுக்கு போதும். ஒரு கூட ஒரு கைத்தறியை கொண்டு போறது எதுக்கு, அதுவே காலாது, காலாகுமா அது, அது காலாகாது. அப்ப அவர் வந்து ஒரு ஆள் நம்ம இவருக்கு ஏதாவது கரெக்டா இருக்கிற வரைக்கும் தேவையும் படாது. இந்த சைடு சப்போர்ட் அவ்வளவு எப்ப தேவைப்படாது, காலுகள்லாம் கரெக்டா திருகாத்திரமா இருக்கிற வரைக்கும் அந்த கைத்தடியை வந்து விளையாட்டா சுத்திக்கிட்டே போகலாம். ஆனா இங்க பலவீனமாச்சுன்னு வைங்க, அப்ப என்ன செய்யும், நம்ம மனப்பாடத்துல ஏதாவது பிழை வச்சுன்னா நம்ம கரெக்டா பண்ணிருக்கோமா எடுத்து பாத்துக்கிறது. சைடு சப்போர்ட் என்னது, நம்மள்கிட்ட ஏதாவது ஒரு மனிதன் வந்து பிழையா மனப்பாடம் பண்ணி விட்டால் அவன் பிழையா மனப்பாடம் பண்ணானா இல்லையான்னு பாக்குறதுக்கு அப்பதான் இது தேவைப்படும். ஆமா, எல்லாரும் இப்படித்தானே பண்ணிருக்காங்க, அதை வச்சுதான் நம்ம எழுதிருக்கிறோம், நம்ம திருத்திக்கிறோம் திருத்திக்கிறவாரு. அப்ப இந்த குரானை வந்து எழுத்து வடிவம் ஆக்கணும் எதுக்குள்ள நுழைக்கிறனே, அதுவே மூலப்பிரதி கிடையாது, அதுலயே அதுலயும் தவறு. உஸ்மான் காலத்தில் உள்ளதுலயே பிழையோட நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் திருத்தாம, என் ஆளாளுக்கு திருத்தினான்னா அதிகம் இன்னும் குழப்பமா போயிடும். இவன் திருத்துறான்னு எழுதுவானா, அந்த பத்தை திருத்திடுவான், இவன் 20 விட்டுருவான், அப்படி வருமா இல்லையா, அந்த பழைய பத்தை திருத்துறேன்னு எழுத போய் என்ன என்ன செய்வான், இவன் ஒரு 20 பிழையை விட்டுருவான், அதை ஒருத்தன் திருத்துறேன்னு வைவான், அவன் 20 உட்காந்து மனக்கிட்டு கூடுதல் கவனம் திருத்திடுவான். மீதி எழுதுறதுல அவன் அவனு மனுஷன் தானே, எழுதுறவன் மனுஷன் தானே, அவங்ககிட்ட தப்பு வந்து 40 பிழையா போயிடும், கடைசியில் பார்த்தா அப்பதான் குரான் எக்கச்சக்கமா போயிடும், அருமா இல்லையா. அதனாலதான் உஸ்மான் செஞ்சு அப்படி எழுந்துட்டு போகுது, மனப்பு இங்கதான் கரெக்டா இருக்கு, என்ன எழுதா எங்களுக்கு என்ன, நீ எப்படி எழுதுனா எங்களுக்கு என்னயா, இங்க இருக்கு கரெக்டா மனப்பாடம் பண்ணிருக்கிறோம், நீ எழுதுனதுக்கு மாத்தமா நாங்க ஓதுமோடு ஓதிக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா, அவர் எழுதுனது ஒன்னா இருக்கு, நம்ம என்ன செய்யறோம், ஒரு லிஸ்ட் போட்டிருக்கோமா இல்லையா, ஒரு படம் மாதிரி ஒரு பேஜ் போட்டிருக்கோமா குரான்ல, அதெல்லாம் தவறா எழுதிருக்கிறாங்க, தவறா எழுதுனமா தான் குரான்ல இருக்குது. ஆனா நம்ம என்ன செய்யறது இல்ல, எழுதுனபடி வாசிக்கிறது இல்ல, எழுதுனபடி வாசிக்காம மனப்பாடத்தின் வழியா என்ன வருதுன்னு நம்ம செக் பண்றோம். அதை உஸ்தாது சொல்லி கொடுப்பாரு, மனப்பாடம் பண்ண வைக்கும் என்ன செய்வாரு, அவரும் ஹாஃபிலா இருப்பாரு, இந்த இப்படி ஓதக்கூடாது, தப்பு அது இப்படித்தான் ஓதணும். அப்ப அதன்படி நம்ம வந்து வர்ற காரணத்தினால குரான்ல உள்ள அந்த பிரதி இந்த பிரதி என்னத்தையே கொண்டு வந்தாலும் சரிதான், அது எல்லாம் நமக்கு என்ன இல்ல, அதெல்லாம் மூலம் சைடு சப்போர்ட், இது மெயின். இதுக்கு முரணா வந்தா எதுவும் ஏத்துக்கிற முடியாது, இதுக்கு ஏற்ற மாதிரி இருந்தா தான் என்ன செய்வோம், ஏத்துக்கிறோம்ன்ற பேசிருக்கோம். வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். தகவல் பிஜே அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொழில் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹவை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது, இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா?
நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையன்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா தரீக்கா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குரான் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள். 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் நம்பர் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1 செல் 9500168989. TNTJ வீடியோ விஷன் வழங்கும் புதிய வெளியீடுகள் சகோதரர் PJ RTA உரைகள், தொழ அனுமதிக்கப்பட்ட மசித்களும் தடை செய்யப்பட்ட மசித்களும், தௌஹீத் ஜமாத் சந்தித்த விவாதங்கள், TNTJ ஏற்படுத்திய ஒற்றுமை, சுன்னத் வல் ஜமாத் யார், பிரிவினைகள் ஏன், அன்பான அழைப்பு, சகோதரர் அல்தாஃபி ஆற்றிய உரைகள், சுயநலமும் விளம்பர மோகமும், விமர்சனங்களுக்கு அஞ்ச மாட்டோம், சத்திய பிரச்சாரமும் சந்திக்கும் இடையூறுகளும், மாநபி வலியா மதுகபு வலியா, முகரம் மதத்தின் பெயரால் சகோதரர் எம்ஐ சுலைமான் ஆற்றிய உரைகள், குர்பானி மற்றும் தொழுகையின் சட்டங்கள், சீரழிக்கும் சின்னத்திரை, தடைகளை தகர்த்தெறிந்த இஸ்லாம், பயன் அளிக்காத உறவுகள், நல்ல நண்பர்களா தீய நண்பர்களா மற்றும் வெள்ளி மேடைகள், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், மேலூர் பெரியபாளையம் பாண்டிச்சேரி கடையநல்லூர், இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம், கடிதம் கேள்வி பதில் மற்றும் காணத்தூர் மதுரை RS மங்கலம், ஒரு CD-யின் விலை ரூபாய் 20 மட்டுமே, தொண்டியில் நடைபெற்ற விவாதம் 2 DVD-களின் விலை ரூபாய் 60 மட்டுமே கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் நம்பர் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1 போன் நம்பர் 2521-5226. அந்த மாதிரி இந்த பேப்பர் என்பது என்னன்னு கேட்டா, அந்த காலத்தில் சைட் சப்போர்ட்டுக்காக வேண்டி அவங்க செஞ்ச ஏற்பாடு, இந்த காலத்தில் கூடுதல் சைட் சப்போர்ட் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், புராண CD ஆக்கியிருக்கிறோம், ஆடியோ வீடியோக்களா ஓத விட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறோம், அதெல்லாம் சரிதானே, ஸ்கிரீன்ல பாட்டு பக்கம் பக்கம் ஓதுகிறது, ஓடிக்கொண்டே இருக்கிறது எழுத்து, இப்படி பல விதங்கள்ல நம்ம இந்த காலத்து நவீனத்துல நம்ம வந்து பாதுகாத்து வைக்கிறோம், ஓசையவே பாதுகாத்து வைக்கிறோம், ஆடியோ கேசட்ல பாதுகாக்கிறோமே. ரசுல்லா காலத்தில் இதெல்லாம் அந்த பஞ்சாயத்தே இல்லை, ரசுல்லா போது டேப் ரிகார்டு கிடைச்சுன்னு வைங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது வளர்ந்ததா. அந்த கால இந்த காலத்துல என்ன ஆயிருக்கேன், ரசுல்லா காலத்தில் இருக்கும்போது டேப் ரிகார்டு ஆக்கி அதுக்கு அப்படியே அதே மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் நமக்கு வந்து சேர்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போ ரசுல்லா இந்த காலத்தில் இருக்கிறாங்க, அப்போ டேப் ரிகார்டில் அப்படியே ரசுல்லா ஓதுறாங்க, ஆளுக்கு ஒரு ஆடியோ கேசட்டை கொடுத்துட்றோம், நீங்கள் அதை வச்சு ஓதிட்டு இருக்கிறீங்க, அதில் இந்த மாற்றம் வருமா? அந்த ஒரு கேசட்டு சிக்கி போச்சுன்னு வைங்க, அது வேணா உன்னோட ஒரு மாதிரி இழுத்து இழுத்து படிக்க ஒன்று ரெண்டு. அந்த மாதிரி தான் ரசூல்லா என்ன செய்யறாங்க, மனிதர்கள் உள்ளத்தில் கொண்டே போட்டுறாங்க, அதனால அது கேசட்னு வச்சுக்கிறேங்க. எதை சிக்கிக்கிட்ட ஒன்று ரெண்டு கேசட் மிஸ்டேக் வந்தாலும் மற்ற சரியான கேசட்டில் என்ன செய்ய செய்து கரெக்டாக வந்து சேர்ந்துடும். அந்த மாதிரி விளங்கிக்க வேண்டியதான். அப்போ இந்த குரான் என்பதை இப்படி விளங்காமல் இருக்கிறதுனால தான் இந்த கிறிஸ்தவர்கள் விவாதத்தை கூப்பிடும் போது யாரும் போக மாட்டேன்ட்டாங்க. இந்த தலைப்பில் பைபிள் இறைவேதமானா நான் அவங்க விவாதத்துக்கு வரேன்னு போகிறாங்க, குரான் இறைவேதமான மாட்டேங்கிறாங்க, பைபிள் இறைவேதமான விவாதிக்கிறதுக்கு அவனை போய் கூப்பிடுறாங்க, அவன் என்ன செய்யறான், குரான் இறைவேதம் பேசுவான் மாட்டேங்க, இந்த கேட்டவன் என்ன பண்றது, அந்த புக்கு காட்டுவான், அந்த புக்கு காட்டுவான். நான் ஞானம் இல்லை, குரான்ட என்னங்கிற ஞானம் இவனுக்கு இல்லாத காரணத்தினால அவங்களை எதிர்கொள்வதற்கு பயப்படுறான். நம்ம எதிர்கொள்றோம் சொல்றோம், பதில் சொல்ல முடியல அவங்களுடைய கேள்விகளுக்கு, பதில சொன்னோடனே அப்படியா நம்ம தான் தப்ப வழங்கிட்டோமான் அவனுக்கு புரிய வைக்கிற மாதிரி இருக்குது. அதனால குரான்டா என்னங்கிறதுல நீங்க இவ்வளவு தெளிவாக நிச்சயம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து வந்து அவ குரான் உள்ளங்களில் பாதுகாக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் காலத்துல எழுத்து கிடையாது, எழுத்துக்கும் குரானுக்கும் சப்போர்ட் என்ற வகையில் குரான் சொல்லலாமே தவிர அதுவே குரான் சொல்ல இயலாது. ஒரு ஃபார்மாலிட்டிக்கு குரான் சொல்லுவோம் இல்லையா, இது குரான் சொல்லலாம், எதுக்காக சொல்றோம், குரானை பாதுகாப்பதற்கு உதவுகிற காரணத்தினால் அதை வந்து அது குரான் இது குரான் சொல்றோம். ஆனா ஒரிஜினலா குரான் என்று சொல்வது என்னன்னு கேட்டா ஓசை வழி வந்தா குரானு, இதை விளங்கிக்கிறோம். அடுத்து வந்து ஹதீஸ், குரான் உள்ளதா விஷயம், குரான் எல்லாம் படிச்சுட்டீங்க. அடுத்து ஹதீஸ்ங்கிறோம், ஹதீஸ்ங்கிறது என்ன, அதுவும் ஓசை தான். ரசூலுல்லாஹ் தான் எழுத பிடிக்க தெரியாத, போர்டில் எழுதி போட்ட ரசூலுல்லாஹ் வந்து கிளாஸ் நடத்திட்டு இருந்தாங்க, அவங்க எழுத பிடிக்க தெரியாது. ஹதீஸ் என்று சொல்வதும் கூட அல்லாஹ் வந்து அவங்களுடைய உள்ளத்தில் கொண்டே போடுவான், அதுவும் எழுத்து கிடையாது. அல்ல நேருக்கு நேரம் பேசுவான், அதுவும் எழுத்து கிடையாது. அல்லது கனவுல போய் ஒரு செய்திய அல்லாஹ் வந்து சொல்லுவான், அதுவும் எழுத்து கிடையாது. வேறொரு மலக்கு மூலமாக அல்லாஹ் சொல்லி கொடுப்பான், அதுவும் எழுத்து கிடையாது. அல்லது ஜிப்ரீல் மூலமாகவே குர்ஆன் அல்லாம வேற ஒரு செய்தியை கொடுப்போம், அதுவும் எழுத்து கிடையாது. இப்ப ஹதீஸ் என்பது எழுத்து கிடையாது, குர்ஆன் எப்படி எழுத்து கிடையாதோ அதே மாதிரி என்ன இல்ல, ஹதீஸும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதி இந்தாங்க இது தொழுகை சட்டம், இந்தாங்க நோன்பு சட்டம்னு புஸ்தகம் கொடுக்கல. அவங்களுக்கு எழுத தெரியாது, எழுத தெரியாதனால அவங்களுடைய விளக்கம்னு சொல்றமே அதுவும் என்னவா தான் இருந்தது,
ஒளி வடிவமாக தான் இருந்தது, ஓசை வடிவமாக தான் இருந்தது. குரான் எப்படி ஒளி வடிவமாக இருந்ததோ அதே மாதிரி ஹதீஸ் என்று சொல்வது என்னவா தான் இருந்துச்சு, ஓசை வடிவமாக இருந்தது. அப்ப குரானும் ஒளி வடிவம் தான், ஹதீஸும் ஒளி வடிவம் தான். இந்த வகையில் ரெண்டு சமநிலையில் இருக்கிறது. என்ன வித்தியாசம் என்று கேட்டால், எழுதி வைப்பது ரசூலுல்லாஹ் காலத்திலேயே குரானை ஏற்பாடு செஞ்சாங்க. இந்த தொகுக்கிறதுக்கு இல்ல, இது ஒன்னாவது சூரா ரெண்டாவது சூரான்னு தொகுக்கிறதுக்கு இல்ல, வர வர எழுதி வைக்க சொல்லி ஒரு செட்டப் ஒண்ணு பண்ணாங்க. குரானுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு ஹதீஸுக்கு அந்த மாதிரியான ஒரு செட்டப் பண்ணல. சஹாபாக்கள் கேட்டாங்க, கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க, அவரோட நிறுத்திக்கிடுவார், அது ஒரு பயானில பண்ணுவாங்க, கேட்டவங்கள மனப்பாடம் பண்ணிக்கிடுவாங்க. இப்படிதான் இருந்ததே தவிர அதையெல்லாம் மெனக்கட்டு எழுதக்கூடிய ஒரு வேலையை என்ன செய்யல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல. ஆனாலும் தேவைப்படும் போது ஹதீஸும் எழுதியிருக்கிறாங்க. தேவைப்படும் போது நினைச்சிருக்காங்க, ஹதீஸும் எழுதியிருக்கிறாங்க. எப்படி எழுதியிருக்கிறாங்க, அவள ஹரம் ஷரீஃபில் வந்து புற்பூண்டுகளை எல்லாம் பறிக்க கூடாது அப்படின்னு இருக்கிறது. அப்போ ஒருத்தர் கேட்பாரு, இது சேர்ந்து ஒரு புல் இருக்குத, அதை மட்டும் பறிச்சிக்கலாமா அப்படின்னு கேட்பாரு. ஏன் அப்படி கேட்பாருன்னு கேட்டா, அந்த புல்லு வந்து புல்லு கணக்கில் வராது. இறந்து போனவங்களை அடக்கிறதுக்கு துணியெல்லாம் பத்தலன்னு அதை போட்டு மூடுவாங்க. ஒரு வைக்கோல் மாதிரி, வைக்கோல் மாதிரியான ஒரு வைக்கோலுக்கு வந்து ட்ரெஸ் மாதிரி கூட அணிஞ்சிக்கலாம், அப்படி போத்திக்கலாம் இல்லையா. அந்த மாதிரியான தேவைக்கெல்லாம் தேவைப்படுறதுனால அதை மட்டும் நாங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாமா, இஹ்ராம் காலத்திலையும் ஹரம் எல்லையிலையும் அதை எடுத்துக்கலாமான்னு கேட்கும்போது, இல்லல் இதுகிற, அந்த இதுகிறங்கிற புல்லை தவிர மற்ற எதையும் பிடுங்காதீங்க. இதுகிறங்கிற புல்லை என்ன செய்யறது, அது வந்து மூத்தா போனவங்களுக்கு பயன்படுத்த தேவையான ஒரு பொருளா இருக்குது, அது புல்லு கணக்கில் வராதுங்கிறாங்க. அப்ப ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, அப்ப இது எழுதிட்டாங்க எனக்கு, இது என்ன செய்யுங்க, எழுதிட்டாங்கன்னு கேட்கிறாரு. நான் போய் யாருமே சொன்ன நம்ப மாட்டாங்க, ரசூல் சொன்னாங்கன்னா எனக்கு எழுதி எழுத்து மூலமா அதை தாங்கன்னு உடனே அவர் அபூ ஷான் ஒருத்தர் கேட்பாரு, உப்து போலி அபிஷா, இதை எழுதி கொடுத்துருங்க அவருக்கு, ரசூல்லா எழுதி தெரியாத, அதை எழுதி கொடுத்துருங்க, இந்த சட்டத்தை என்ன செய்யுங்க, அவர் எழுதி கொடுத்துருங்க ரசூல்லா சொல்லுவாங்க. அப்ப ஹதீஸை எழுதணும்னு தப்பு கிடையாது, ஹதீஸ் எழுதப்பட்டிருக்குது, ஹதீஸையும் கேட்கிறவங்களுக்கு எழுதி கொடுத்தாங்க. குரானை வந்து வர வர அனைத்தை எழுதினார்கள். ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அதுவும் யாரெல்லாம் தேவைப்பட்டுச்சோ அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, ரசூல்லா வந்து எழுதி கொடுத்தாங்க. அனைவருக்கும் எழுதி கொடுக்கல, தேவைப்பட்டவங்க எழுதி கொண்டார்கள், தேவைப்பட்டவர்கள் வந்து எழுதி கொள்வதற்கு அனுமதி கொடுத்தார்கள், எழுதி கொடுக்க உத்தரவு போட்டார்களே தவிர, குரானை வந்து அனைத்தையும் வகி எழுதுறதுக்கு ஆட்களை நியமித்து எழுதுனாங்கல்ல, அந்த மாதிரி ஹதீஸுக்கு செய்யல. அதான் அதான் வித்தியாசமே தவிர மற்றபடி ரெண்டுமே என்னதான், அந்த ஒளி வடிவமான மெசேஜ் தான், எழுத்து இல்லாத மெசேஜ் தான் குரானும் ஹதீஸும். அப்ப இது இந்த வகையில் ஒன்று வேறுபாடுது. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, அனைவரும் மனப்பாடம் பண்ணுறதுங்கிற ஒரு தன்மை ஹதீஸு கிடையாது. குரானை பொறுத்த வரைக்கும் இதுதான் குரான் என்று மக்கள்கிட்ட சொல்றாங்க, தொழுகையில ஓதி காட்டுறாங்க. மனப்பாடம் பண்ணுவதற்குன்னு சில பேர் ரிஸ்க் எடுத்து என்ன செய்யறாங்க, மனப்பாடம் பண்ணுவதற்கு முயற்சி பண்றாங்க. அப்ப முழு குரானையுமே எல்லாரும் மனப்பாடம் பண்ணுவதற்கு விரும்பினால் மனப்பாடம் பண்ணலாம் என்கிற அளவுக்கு ஏற்பாடு இருந்தது. ஹதீஸுங்கிறது அப்படி கிடையாது. ஹதீஸுங்கிறது என்ன, ரசூலுல்லாஹ் இருப்பாங்க, ஒரே ஒருத்தர் வருவாரு, அவர் ஒரு சந்தேகத்தை கேட்பாரு, அந்த சந்தேகத்துக்கு ரசூலுல்லாஹ் ஒரு விடை சொல்லுவாங்க, அது அவருக்கு தான் தெரியும். ஒரு ஆள் வந்து கேட்கிறாரு, கேட்டவருக்கு ரசூலுல்லாஹ் ஒரு பதில சொல்றாங்க, அது ஹதீஸ் தானே, இதை செய்யலாமா என்று கேட்பாரு, இது ஹலாலா என்று கேட்பாரு. அவர் சபையில வச்சு கேட்டால் சபையில் உள்ள எல்லாருக்கும் தெரியும், அவர் ரசூலுல்லாஹ் தனியா இருக்கும்போது கேட்டாருன்னு வைங்க, அப்ப ரசூலுல்லாஹ் அவர் விடை சொன்னாங்கன்னு வைங்க, இந்த செய்தி ஒட்டுமொத்த சஹாபாக்களுக்கு தெரியுமா, தெரியாது. குரான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் குரான்ங்கிறது அவ்வளவுக்கும் தெரியும், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு குரான் என்பது அனைவருக்கும் தெரியும். அப்ப இந்த வேட்டையாடலாமா, அது திங்கலாமா, இது எடுக்கலாமா, இப்படி செய்யலாமான்னு தொழுக சம்பந்தமாகவோ ஹலால் ஹராம் சம்பந்தமாகவோ ஏதோ ஒரு கேள்வியே ஒரு தர ரெண்டு பேரை கேட்கறாங்கன்னு வைங்க, அப்ப ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்றாங்க, அது மார்க்கன்னா அது. ஆனா அந்த விளக்கம் அனைவருக்கும் போய் சென்றடையுமா, சென்றடை, அவர் தனக்குள்ள வச்சுக்கிறவர். அவர் என்ன செய்வாரு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது யாராவது கேட்டாங்கன்னா அவர் சொல்லுவார், அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த தலைமுறையில் உள்ளவங்க என்ன செய்வாங்க, இதே மாதிரி சந்தேகத்தை வந்து ஒருத்தர் கேட்பாங்க, எனக்கு தெரியாதுன்னு வர, இப்படி ஒருத்தட்டா கேட்டு வருவாங்க, இவர்கிட்ட கேட்கும்போது தெரியும் பாரு, புரியுதா உங்களுக்கு. அப்ப உதாரணமா வந்து நண்டு சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னு வைங்களேன், நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி கேட்ட வந்து ஒருத்தர் கேட்கிறாரு, இவர் கேட்கிறார், நான் என்ன செய்யறேன், நண்டு சாப்பிடலான்னு சொல்றேன், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன்,
அப்ப ரசுல்லா காலம்னு வச்சுக்கிறீங்களேன், ரசுல்லா இப்ப இருக்கிறாங்க, ஒரு ஆள் வந்து கேட்கிறாரு நண்டு சாப்பிடுறது கூடுமா, அவர் மட்டும் தனியா கேட்கிறாரு நண்டு சாப்பிடுறது கூடும்ன்றாங்க, அவர் மனசுல வச்சுக்கிறார் சரியா, யாருக்கும் தெரியாது, அந்த ஒரு ஆளுக்கு தான் தெரியும். மற்றவங்க என்ன, அவங்க நண்டு சாப்பிடுற பிரச்சனையை சந்திக்காததுனால நண்டு சாப்பிடாம போயிருப்பாங்க, வழங்குதா, சாப்பிடுற பிரச்சனை வந்து அவங்களும் கேட்டிருப்பாங்க நண்டு சாப்பிடணும்னா இல்லையான்னு டவுட் வந்தா தான் கேட்பாங்க, அவங்க அமல் செய்வதற்கு ஒரு பாதிப்புலாம் வராது. அவங்க வந்து நண்டு பேர் கேட்டவர் வந்து நண்டோட தொடர்பு உள்ளவராகவோ நண்டு சாப்பிடணுங்கிற ஒரு சூழ்நிலையை சந்தித்தரவா இருப்பாரு. அவர் கேட்டார், அவர் கிணஞ்சிட்டாங்க, அவருக்கு சொல்லிட்டாங்க. மீதி உள்ள ஆளுக்கு வந்து இதை தெரியாததுனால அவங்களை பாதிக்காது. ஏன், அவங்க அந்த நண்டுங்கிற பிரச்சனை அவங்க சந்திச்சிருக்க மாட்டாங்க, சந்திச்சு இருந்தால் அவங்கள ரசூலுல்லாஹி போய் கேட்டிருப்பாங்க, அவருக்கும் சொல்லியிருப்பாங்க. இதான் விஷயம் வைங்களா. இப்ப வந்து இந்த தலைமுறை முடிஞ்சு போச்சு, ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க, அடுத்து ஒரு ஜெனரேஷன் வருது. அவங்க என்ன செய்யறாங்க, அவங்கள ஒரு ஆளுக்கு சந்தேகம் வருது நண்டு சாப்பிடலாமான்னு. இவர் வந்து கேட்பாரு, இவர் தெரியாது, இவர் சஹாபி தெரியாதுன்னு இவர்கிட்ட கேட்பாரு, நீங்க தான் ரசூலுல்லாஹ் கேட்கலையா, அது நமக்கு தெரியல, அதை பத்தி நான் கேட்கலையே, இப்படி கேட்ட இவர்கிட்ட வந்து சொல்லிடுவார். அஞ்சு பேர்ட்ட கேட்டு தெரியாது, ஆறாட்ட ஒரு மனு செய்வாரு, நண்டு நானே ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கானே சொன்னாங்களே அப்படின்வாரு. அப்ப இந்த ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர், ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தருங்கிற வகையில தான் போகும். இப்படி குர்ஆன் எப்படி ஒரு முந்தின தலைமுறை அப்படியே அடுத்த தலைமுறைக்கு சொன்னாங்க, அந்த தலைமுறை அப்படியே சொன்னாங்க. இப்ப நம்ம 72 கூட்டமா நம்ம அடிச்சுக்கிட்டு சாவறோம், பல பல குழப்பங்கள்லாம் நிலவுகிறது. குர்ஆன் இதுதான் என்பதுல சண்டை வந்துச்சா, நீங்க எத்தனை சண்டையை வந்தாலும் அவன் தர்காவுக்கு போறவனு இந்த குர்ஆன் கரெக்டா மனப்பாடத்தை கரெக்டா தான் வச்சிருந்தான், மதுகபுக்காரன் இந்த குர்ஆன் தான் வச்சிருந்தான், அதெல்லாம் கூடாதுன்னு சொல்லக்கூடிய நம்மளும் என்ன செய்யறோம், அதை தான் வச்சுட்டு இருக்கிறோம். இப்ப குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த சமுதாயமும் அவங்க எத்தனை குரூப்பா பிரிஞ்சாலும், அவங்களுக்கு எத்தனை சண்டை வந்தாலும், எத்தனை கொள்கை கோட்பாடு வந்தாலும், ஆயுதம் தாங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் யுத்தம் செய்து கொண்டாலும் குர்ஆன்ல ஒன்றும் பண்ணல. குர்ஆன் இதுதான், குர்ஆனை பொறுத்தவரை நினைஞ்சிச்சு. அப்ப குர்ஆன் என்பது சமுதாயத்திலிருந்து சமுதாயத்துக்கு வருது. குர்ஆன் எப்படி வருது, ஒரு சமுதாய ஒரு ஜெனரேஷன் அப்படி அடுத்த ஜெனரேஷன். இப்ப நம்ம இந்த குர்ஆனை வந்து என்ன செய்யணும், அடுத்த ஜெனரேஷன் கடத்துக்கணும். இது அப்படியே நம்ம பிள்ளைக்கு வீட்டில் வாங்கி வச்சுட்டு போறோம், இது மனப்பாடம் பண்ணுவதை அறிந்து கொள்வதில் உதவக்கூடியதாக இருக்கிறது. இதை பார்த்து மனப்பாடம் பண்ணலாம், இது அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு இப்படி போய்கிட்டே இருக்கிறது. அப்ப சங்கிலி தொடராக சமுதாயத்திலிருந்து சமுதாயத்திற்கு குர்ஆன் என்ன செய்யப்படுது, கடத்தப்படுகிறது. ஹதீஸ் அப்படியா இல்ல, ஹதீஸ் என்ன செய்யும், ஒரு சகாபி அல்லது ரெண்டு சகாபி அல்லது மூணு சகாபி, அதிகபட்சமா 10 சகாபி ஒரு செய்தியை கேட்டிருப்பாரு, அந்த 10 சகாபியும் அடுத்த தலைமுறையில் 100 பேருக்கு தான் சொல்லியிருப்பாரு. அந்த 100 பேரும் அதுக்கடுத்து ஆளுக்கு பத்து சொன்னாங்கன்னு, ஒரு 1000 பேருக்கு சொல்லியிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் 10 பேருக்கு சொன்னாங்க, அந்த 10 பேரும் ஒரு 10 பேரை சந்திச்சு சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அவங்க சார்பா 10 பேர் சார்பா 100 பேருக்கு போயிருக்கும். அந்த 100 பேரும் அடுத்த தலைமுறைக்கு போனா எத்தனை பேர் போயிருக்கும், 1000 பேர் போயிருக்கும். லட்சக்கணக்கான மக்கள் வாழ்வாங்க, அதுல எத்தனை பேருக்கு தான் தெரியும், 1000 பேருக்கு தான் தெரியும். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் ஹதீஸ் இருக்கிறது. இப்ப ஹதீஸ் என்பதற்கு இதை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று உறுதிப்படுத்துவதற்கு ஆட்களுடைய எண்ணிக்கை குறைவு. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அதை உறுதிப்படுத்துவது ஒட்டுமொத்த சமுதாயம். இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு இவர் மட்டும் தானே சொல்றாரு, மீதி நீங்க யாரும் சொல்லலையே. இது ரசூலுல்லாஹ் காலம், ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு செய்தியை சொல்றாங்க, இவர் மட்டும் கேட்கிறாரு, இவர் மட்டும்தான் சொல்லிட்டு இருப்பாரு, நீங்க யாரும் அந்த செய்தி சொல்ல மாட்டீங்க. ஆனா குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இதான் குர்ஆன் போய் எப்படி சொல்லிடுவீங்க, அடுத்து மனப்பாடம் பண்ணுவதை ஒரு கட்டளையா போட்டிருக்கிற காரணத்தினால அதை போய் சொல்லிடுறீங்க. அப்ப குர்ஆன் என்பதற்கும் ஹதீஸுக்கும் என்ன வேறுபாடு என்றால், ரெண்டும் அல்லாட்டிருந்து வந்ததுல வேறுபாடு கிடையாது. உள்ளத்துல போடுறது சாதாரண விஷயமா, அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ் உள்ளத்துல போட்டா என்ன, ஜிப்ரீல் மூலம் சொன்னா என்ன, ரெண்டும் அல்லாஹ் தானே, ரெண்டும் அவனுடைய செய்தி தானே. அந்த செய்தி வஹி என்பதுல எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹ் வாழக்கூடிய காலம் வச்சுக்கிறேங்க, நம்ம ரசூலுல்லாஹ் காலத்துல வாழணும், நம்மளே நேரடியா ரசூலுல்லாஹ் வாயிலிருந்து ஒரு செய்தியை கேட்கணும். நம்ம எல்லாரும் ரசூலுல்லாஹ் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறோம், அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, ஒரு ஹதீஸ ஒரு செய்தியை சொல்றாங்க, அதை நம்ம எல்லாரும் கேட்கிறோம். இந்த செய்தியும் குர்ஆன் சம்பந்தம், ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா வஹி தான் அது, வஹீஸ் அது வஹிங்கிறது டவுட் இருக்குதா, டவுட் கிடையாது. இப்ப குர்ஆன் எப்படி அல்லாஹ்ட்ட ஜிப்ரீல் வழியா வந்ததோ இந்த சட்டம் உள்ளத்து வழியா வருது, அவங்கள சுயமா பேசல. அப்ப இந்த அந்த குர்ஆனும் சரி, இந்த நம்ம நேருக்கு நேரம் காதுல கேட்டோமே அந்த செய்தியும் சரி,
தரத்தில் சமமானதுதான். ரெண்டும் அல்லாஹ்வுடைய செய்தி என்பதில் கடுகளும் டவுட் கிடையாது. குர்ஆன் எப்படி அல்லாஹ்வுடைய செய்தி என்பதில் டவுட் கிடையாதோ, ரசூலுல்லாஹ் நேரடியாகவே என்ன செய்யறாங்க, இன்னமல்ல அமல் பின்னியாத்துங்கிறாங்க, எல்லா அமல்களும் எண்ணங்களை பொறுத்து அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லாம் உட்கார்ந்துருக்கோம் அந்த சபையில, அப்ப ரசூலுல்லாஹ் வாயில சொல்லி நம்ம காதுல கேட்கிறோம். இதுவும் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அவங்க சொல்லி நம்ம கேட்கிறோம், இதுவும் சமந்தான். ஏன் ரசூலுல்லாஹ் அந்த கண்ணுல நிக்கிறாங்க, குர்ஆன்ல எதை எதை சொன்னாங்களோ அவங்கதான் இதை வந்து விளக்கம்னு சொல்றாங்க. ரெண்டு அல்லாட்டு வந்திருக்குது, ரெண்டுமே என்னதான் சமநிலையில் உள்ளதுதான் அப்படின்னு வாழுகிற காலத்தில் நேரடியா கேட்டார. அவரை பொறுத்த வரைக்கும் குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு வித்தியாசமே கிடையாது, தரத்தில் வஹி என்பதில் வித்தியாசம் கிடையாது. ஆனா அந்த அடுத்தடுத்த நம்மளை பொறுத்த வரைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நம்மளை பொறுத்தவரைக்கும் நமக்கோ அல்லது ரசூலுல்லாஹ் காலத்துக்கு அடுத்தடுத்து தலைமுறைக்கு போனீங்கன்னு கேட்டா அதுல என்ன வருது, வித்தியாசம். என்ன வித்தியாசம் வருது, இத ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒருத்தர் சொல்றாரு, அந்த ஒருத்தர் இன்னும் ஒருத்தர் சொல்றாரு, அந்த ஒருத்தர் கேட்டு இன்னொரு ஒருத்தர் சொல்றாரு. ஒருத்தர் சொல்றதுல வந்து ஒரு மறதி ஏற்பட்டிருக்கலாம். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னது கன்ஃபார்ம் ஆனால் டவுட் கிடையாது. இப்ப நமக்கு என்ன டவுட் வருது, ஹதீஸ்ல டவுட் வரல, இத ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பாங்களா அல்ல இவரா சொல்றாரா, ஒரு ஆள் தானே சொல்றாரு. குர்ஆன்ல அப்படி வராது, நீங்க சொல்ற மாதிரி தான் அல்ஹம்து இவரும் ஓதுறாரு, இவர் ஒரு மாதிரி தான் இவர் அல்ஹம்து ஓதுறாரு, இவர் ஒரு மாதிரி அவர் அல்ஹம்து சூரா ஓதுறாரு, டவுட் வர மாட்டேங்குது. ஆனா ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் நெஞ்சில கை கட்டினாங்கிறாரு ஒருத்தர் சொல்றாரு, ஒருத்தர் தான் சொல்றாரு, வேற யாரு என்ன செய்யல சொல்லல, ஒரு சஹாபி சொல்றாரு. அந்த சஹாபியத்தை கேட்டார, அதுவும் ஒரு ஆளா தான் இருக்கிறாரு, அல்ல ரெண்டு பேர் அஞ்சு பேர் பத்து பேரா இருக்கிறாங்க, அந்த பத்து பேர்த்த கேட்டது ஒரு பத்து பேரா இருக்கிறாங்க. அப்ப இந்த மூலத்துல ஒரு ஆள் தான் நிக்குது, ஒரு ஆள் வழியாகத்தான் என்ன செய்யறதே போகும் பொழுது, அப்ப இதுல என்னமாவது ஒரு மிஸ்டேக்கா இருக்கலாம், கவனக்குறைவா கேட்டிருக்கலாம், அவங்க ஒன்னு சொன்ன இவர் ஒன்னு புரிஞ்சிருக்கலாம். ஒரு மனிதர் சொல்வதுல வந்து டவுட் வருமா வராதா, டவுட் இருக்கிறது. அனைவரும் சேர்ந்து சொல்வதுல டவுட் வராது. இப்ப நமக்கு ஹதீஸ்ல என்னன்னு கேட்டா, குர்ஆன் அளவுக்கு ஆத்தன்டிக்கா நமக்கு சொல்ல முடியாது நம்ம காலத்தில். ஏன்னு கேட்டா இது சமுதாயத்தின் சார்பாக குர்ஆன் வருகிறது, ஹதீஸ் வந்து ஒரு சில நபர்கள் வழியாக தான் நமக்கு வந்து கிடைக்கிறது, அனைவர் வழியாக வரவில்லை. அந்த ஒரு சில நபர்கள் வழியாக வரும் பொழுது இந்த அளவுக்கு அது உறுதியானது கிடையாது. ஆனா ஹதீஸ் ஏத்துக்கிறேன், ஆனா என்ன கிடையாது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கிற அடிச்சு சொல்ல முடியாது, சொன்னாங்க நம்பலாம். இது வந்து நூத்துக்கு நூறு நம்பினா அது நூத்துக்கு ஒரு தொண்ணூறு நம்பலாம், ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. ஒரு பத்து பர்சன்ட் என்ன இருக்கு, சொல்லாம இருந்திருக்கலாமோ, அது கூட கூட சொல்லியிருப்பாரு, ஒரு ஆள் தானே சொல்றாரு, மூணு பேர் இருந்தாங்களே, அனைவரும் சொல்லல அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வருது. இதுல அந்த மாதிரி வர வராது. நம்ம காலத்தை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு அடுத்து உள்ள எல்லா காலத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னா அவங்க சொன்னார்களாங்கிறது டவுட் வருதே தவிர, சொன்னதை காதுல கேட்டா டவுட் வரக்கூடாது. நம்மளே சகாபியா இருந்தோம் வைங்க, நம்ம காதுல கேட்டோம்னு வைங்க, அப்ப ஹதீஸ்ல டவுட் வரக்கூடாது. ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களான்னு எங்க சந்தேகம், காதுல கேட்டமே ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாங்கிறதுலாம் டவுட் ஹதீஸ்ல வருமே தவிர, சொன்னது கன்ஃபார்ம் ஆகிவிட்டால் டவுட் வரக்கூடாது. கன்ஃபார்ம் அந்த அளவுக்கு ஆகல, குர்ஆன் அளவுக்கு எது ஆகல அது, ஆனால் கன்ஃபார்ம் தான். மத்த எந்த ஒரு செய்தியிலும் இவ்வளவு ஆத்தன்டிக்கா இருக்காது. ஆனா குர்ஆனோட கம்பேர் பண்ணும் பொழுது இதனுடைய உறுதிக்கிட்ட அது வரவே வராது. லட்சம் பேர் சொல்லும்போது ரெண்டு பேர் சொன்ன சமமாகும், லட்சம் பேர் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றான் ஒரே மாதிரி, ரெண்டே ரெண்டு பேர் ஒரு செய்தியை சொன்னா ரெண்டு சமமாகுமா, அந்த ரெண்டு எவ்வளவு நம்பிக்கையான அளவே இருக்கட்டும் ஆவாது. அந்த வகையில் எடுத்து பாத்தீங்கன்னா குர்ஆனோடு ஹதீஸ வந்து இந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் பிந்தின காலத்தில் கம்பேர் பண்ணவே முடியாது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் த
தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882742827 இந்தியன் வங்கி மன்னடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 1 போன் 0444-2521-5226 Allah